முதல்ல உனக்கு வழி, அப்புறம் என் வழி. நீ என்ன தப்பி செய்த? அம்மா, நீங்க இதுல தலையிட வேண்டாமா. இது எங்களுக்குள்ள புருஷன் பஞ்சாது சண்டை அம்மா. இதான் முட்டாத்தனம். இவன் அடிச்ச அடி உன்னை மாத்திரம் அடிச்சதல்ல, பெண் குலத்துக்கு ஆண்கள் செய்யற அக்கிரமம். இது அக்கிரமம். ஒட்டை கழுத கஞ்சி குடிச்சுட்டு வீட்டுல வந்து கிடக்காம ஆம்பளை வெளியே போனா எங்க போறேன், எதுக்கு போறேன், ஏன் போறேன்? உரிச்சு விட மாட்டேன். உரிச்சு எங்க உரி பார்க்கலாம். அந்த மரத்துல எல்லாம் உங்க குதிரை கிட்ட வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? என் புருஷன் அவரை விட்டுடு. என்னை அடிமா, உனக்காக விடுறேன். இவள தானே போட்டு அடிச்ச பாரு பெண் உள்ளத்தை. நீ செய்தது சித்திரவதை, அவ கெஞ்சறது உனக்காக. காடு கரை பனி வெயில் பார்க்காம உன் குடும்பத்துக்கு கஷ்டப்படுறவ கொஞ்சமாவது இறக்கம் காட்ட வேண்டாம். ஆண் பிள்ளைகள் சி நன்றி கட்ட வெறியர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு இந்த காலத்துல நினைக்கிற பொண்ணு நீ ஒருத்திதாமா. கண்மணி, கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருமா. இதோ காப்பி கொண்டாரு. பாலாஜி, ராணி இன்னும் ஏன் வரல? அவ வந்த அப்புறம்தான் காஃபி.
ஆறு மைல் வரணும்ல, குதிரை களைச்சு போற வரைக்கும் விடாது. ஆம்பளையா பிறக்க வேண்டியது தப்பி போய். கண்மணி அடடே, ஆயிச்சு நூறம்மா, அத வந்துருச்சு. மேல வாராணி. ஓ யாரா, பாலாஜி வணக்கம் சொல்லு. யாரு? நீதான். நானா? அட கலிகாலமே, என்னம்மா இது? உனக்கு வணக்கம்மா, தாத்தா மாதிரி. நானு தாத்தாவா இருந்தா என்ன? தாத்தாவுக்கு தாத்தாவானாலும் இந்த ராணிக்கு வணக்கம் சொல்லிதான் ஆகணும். அப்படின்னா வணக்கம் 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 வணக்கம். கண்மணி, இன்னைக்கு ஒருத்தனுக்கு நல்ல பூசை இந்த சவுக்கால. என்ன பொண்டாட்டி போட்டு அடிச்சோம், அவனை நீ அடிச்சிட்டியா? ஓ தப்பு ராணி, அடிக்கிறதும் அணைக்கிறதும் அவன் தானே. அணைச்சா அடிக்கணுமாக்கும், அப்படின்னா நாமளும் அடிக்கலாம். ராணி, ஆண்களே அவமதிக்காதே. எங்க அப்பாவை பார், தாய் இல்லாத எனக்கு அவர் தானடி தாயாகவும் இருக்கிறார். தந்தை குலம் இல்லையா? சரி சரி, இனிமே தலைவன் குலம்னு கூட சொல்லிடுவேன். நேரமாச்சு, கேம் போறப்படு. பெரும்ண்டா ஏமண்டா
பிலாசபி கவினடா, பெண்களே பெரும் பேயடா, பூதண்டா ஏமண்டா 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 ஏமண்டு ஏமண்டா. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிள்ளை. அதான் முளைக்கும் போது அப்பா அம்மா எல்லாத்தையும் முளைக்கிடுச்சு. சரி சரி, ஏண்டா நீ சாரங்கமான பிள்ளை மாவனாடா, பாலவந்தார் பிள்ளை பேர்னாடா, அவங்க அப்பா அகோரதிங்க பிள்ளை கொள்ளு பேர்னாடா. என்ன மாமா திடீர்னு இவ்வளவு பெரிய சந்தேகம்? மகன் பாட்டுக்கு அப்பா இந்த ஆட்டம் போடுறாரு. பாட்டா அது பேய, நாம அப்படி பண்றான் பேய. பேயா? பெண்கள் பெருமையை தானே பாடினு. பெண்கள் அதான்டா பேய். பெண்கள் எல்லாம் பேயா? அப்படின்னா அம்மா? அம்மா என்ன, அவளுக்கு அம்மாவும் தான். கரெக்ட். என்னடா அப்பா கரெக்ட்டு, நாங்கெல்லாம் பேயா அப்படின்னு மாமா சொல்றாரு. நான் மட்டுமா சொல்றேன், சித்தர் கூட தான் சொல்றாரு. தூங்குறப்போ கண்ணு தெரியற வயசு, ஊரோ பட்டினக்கரை ரொம்ப உஷாரா நடந்துக்கணும்ப்பா. நடக்கிற பாதை எங்களுக்கு நல்லா தெரியும். வயசு பிள்ளைங்க, நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. ஏன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கண்ணு தெரியாத வயசு. தடுமாறிட்டா அப்புறம் மகா கேவலம், டிஸ்கிரேஸ், அதிக பிரசங்கி. நியாயம். சாரி. சரியும். ராமநாதம் பிள்ளைக்கு நீர் பெரிய மனுஷன்தானா? நீர் பெரிய மனுஷன்தானா? நாங்கள் பெண் கேட்டு வந்த போதே உமது பெண்ணின் தாய் வேறு ஜாதி என்று சொன்னீர்களா? இந்த விவரம் தெரிந்திருந்தால் உமது வாசல்படியை கூட நாங்கள் விதித்திருக்க மாட்டோம். நல்ல வேளையா, உமது சூழ்ச்சிக்கு நாங்கள் பலியாகவில்லை. உமது பெண்ணை உம்மை போல் ஜாதி கட்ட குடும்பத்திலே கொண்டு போய் கொடுங்கள், இல்லையே வாழும் கிணற்றிலே தள்ளுங்கள். சாம்ப சதாசிவம் பிள்ளை, வாழும் கிணற்றிலே கொண்டு போய் தள்ளுங்க. கண்மணி, சிவகாமி சிவகாமி, நம்ம கண்மணிக்கு கல்யாணமே நடக்காதா? சுந்தரம் வந்துட்டு இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுமே. என்ன இதம்மா, நீங்க தான் சதா சுந்தரம் சுந்தரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் கண்மணி அம்மாளும் தினமும் பர்மா ரேடியோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆள் உயிரோட இருந்தா அவர் பேரையும் சேர்த்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? கட்டாயம் ஜப்பான் குண்டுக்கு பலியாயிருப்பாரு. சும்மா நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க பாலாஜி. இதப்பா, சேலத்துக்காரங்க கண்மணியை வேண்டான்னு எழுதிட்டாங்க. அவனுக்கு கெட்டானுங்க. அவனுக்கு பிள்ளைய வேணும்னா பொட்டியில போட்டு பூட்டி சாம்பிராணி போட்டு பாக்கட்டுமே. நம்ம பொண்ணுக்கா மாப்பிள்ள கிடைக்காது? சாயங்காலம் கோயம்புத்தூர்காரங்க வர்றாங்க, குழந்தை பறந்து மாதிரி கொத்திக்கிட்டு போயிருவாங்க. இதுக்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு? பாலாஜி, இந்த கடதாசி விஷயம் கண்மணிக்கு தெரிய வேண்டாம். குழந்தை மனசு புண்படும். அடடே, ஷூவை பாலிஷ் பண்ணிட்டா போடா. கண்ணை தொடக்க வந்து தப்புதான். தைரியமா இருக்கிறது தப்பு, குதிரை சவாரி பண்றது தப்பு, ஆடுறது தப்பு, ஓடுறது தப்பு, படிக்கிறது தப்பு, ஸ்விம் பண்றது தப்பு, அது தப்பு இது தப்பு, எது செஞ்சாலும் என் மேல எரிச்சல் தான். காஷ், வாடி கண்மணி வா. ஏன்? ஆமா ஆமா, காலம் கெட்டு போச்சு. அந்த காலத்துல நாங்க இந்த வயசுல எல்லாம் பொட்டி பாம்பு போல வீட்டுக்குள்ள அடங்கி கிடப்போம். தோல் குட்டினா கூட சத்தம் போட மாட்டோம். இப்ப என்னடான்னா, இந்தாங்க காலா காலத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க.
நம்ம ராணி சாம்பிராணி இல்லடி, ஜான்சி ராணிடி ஜான்சி ராணி. தனக்கு வேண்டிய மாப்பிளைய தானே தேர்ந்தெடுத்துக்கும். நீ போடி அடுப்பங்கறக்கு. நான் போறேன், இது மட்டும் நினைவுல இருக்கட்டும். அந்த ஜாதிகட்ட பொண்ணோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் ஒரு மாப்பிளையும் வரப்போறது இல்ல. கண்மணி கேவலமா பேசினேன்னா சுட்டு விடுவேன். சுட்டு சுடுறது இருக்கட்டும், முதல்ல அந்த பொண்ணோட சேர்ந்து உங்க பொண்ணு திரியறத நிறுத்துங்க. ஆமா, கண்மணி என்ன ஒரு மாதிரியா இருக்க? உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, அவங்க கிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராணி. பின்ன என்ன, அவங்க சுத்த கர்நாடகம், சொல்றதுக்கெல்லாம் கைய கட்டி வாய பொத்தி ஆமா ஆமான்னு தலையச்சுக்கணுமாக்கும். நிழல் அருமை வெயில்ல போனா தான் தெரியும். தாய் இல்லாம நான் படும் அவஸ்தை உனக்கு தெரியாது. உன்னை சுமந்து பெற்று சீராட்டி வளர்த்தது அவங்க தானே, அவங்கள காட்டில உனக்கு யார் இருக்காங்க? ராணி இனிமே அம்மாவை நீ அலட்சியம் பண்ணாதே. சாரி கண்மணி, அப்போ சத்தியம் பண்ணி கொடு. இதோ ப்ராமிஸ், இனிமே அம்மா சொல்ல தட்டவே மாட்டேன். திருப்தியாச்சா? எங்க சிரி சிரி? என் கண்ணான ராணி, ஐயும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவாளுக்கும் பரம திருப்தி. நாள் பார்க்க வேண்டியதுதான், முகூர்த்தத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சரிதானே? சரிதான். அதை கேட்டுடுங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா என்ன? என்னங்க? அதான் இருக்க சீர் விஷயமா? சீரா? என் கண்ணான கண்மணியையே கொடுக்கிறேன். என் சொத்து சுகமெல்லாம் என் மகளுக்கு தானே. கூடாது கூடாது கூடாது, சீர் விஷயத்த அத்து பேசி விடுனுங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னா சித்தமா இருக்கேன். என்னத்த செய்யணும்? இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு எல்லாம் மாமூலா செய்ய வேண்டியது செஞ்சா சரி. கொஞ்சம் விவரமா சொன்னா தேவையில்ல. ஒன்னும் பிரமாதம் இல்ல. சீர் வகையில ரொக்கமா கையில 50,000. என்ன 50,000? ஏ அதிகமா என்ன? பெண்ணோ ஜாதி கட்டு பிறந்தது. நிறுத்துங்கள், நீங்க பெண் கேட்டா வந்திருக்கீங்க. பின்ன கொள்ளைக்காரர்கள் யார் சொல்றீங்க? சமுதாயத்து நச்சு பாம்புகள். நாங்களா நீரா? கோச்சுக்காதீங்க, இருங்க உட்காருங்க உட்காருங்க. அட உட்காரப்பா உட்காரப்பா. இந்தாங்க, நீங்க சாதி வெட்டி சாதி கலப்பு மனம் செஞ்சிருக்கீங்க, அதுல பிறந்தது இந்த பொண்ணு. ஊரார் ஏச்சு பேச்சுக்கு எத்தனையோ. இதெல்லாம் பொருட்படுத்தாம கட்டிக்கிறதுன்னா ஒரு 50,000 சீரா கொடுக்க வேண்டாம். போகுது, அட சும்மா இருப்பா. 45 தள்ளுங்க கழுதைய. கலப்பு மனத்திலே பிறந்த பொண்ணுங்கிறதுக்காக அதிக விலை கொடுத்து மாப்பிளையே வாங்கணுங்கிறீங்களா? அப்படி விலை கொடுத்து வாங்கினா மாத்திரம் நீங்க நினைக்கிற களங்கம் போயிடுமா? இப்படி பணத்தாசை பிடிச்ச உங்க வீட்டுல என் பொண்ணு எப்படித்தான் வாழ முடியும்? உங்களுக்கு என் கண்மணியை கொடுக்க முடியாது. ஜாதி பேதம் பேசும் கொல்லா சமூகம் மாறாதா, காதல் வாழ்வின் மேன்மை காணும் காலம் வாராதா, பொய் ஜாதி பேதம் பேசும் கொல்லா சமூகம் மாறாதா, காதல் வாழ்வின் மேன்மை காணும் காலம் வாராதா. நீதி இல்லா மாந்தர் சொல்லும் நிந்தை நீங்காரா, சொல்லும் நிந்தை நீங்காரா, ஜோதியாம் என் கண்மணி ஜோதியாம் என் கண்மணி, வாழ்விலே சுகம் ஓங்கவே ஜாதி பேதம் ஏ
ஏசும் பொல்லா சமூகம் மாறாதா. கண்மணியா, நீ இன்னும் தூங்கலையாமா? நீங்க தூங்காம இருக்கிறப்ப எனக்கு மட்டும் தூக்கம் வருமா அப்பா? எனக்கு கொஞ்சம் எழுத்து வேலை இருந்ததம்மா, அதான் நீ போய் படுத்துக்கம்மா. தினமா அப்பா உங்களுக்கு எழுத்து வேலை இருக்குது. இப்ப எல்லாம் நீங்க சரியா தூங்கி நான் பார்க்கவே இல்லையே அப்பா. நீ என்னம்மா சொல்ற? நான் எப்பா பிறந்தேன், பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பெற்றோர்கள் பெருமை அடைகிறார்கள், நான் உங்க நிம்மதியும் தூக்கமும் கெடுக்க காரணமாய் பிறந்து விட்டேன். கண்மணி, ஏம்மா உன்னையே நொந்து கொள்றேன். நீ இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே வேற என்னம்மா எனக்கு இருக்கு? இந்த வாழ்விலே சந்தோஷமும் ஆறுதலும் கொடுக்கிறது நீதானே அம்மா. எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு தானே அப்பா உங்களுக்கு இவ்வளவு கவலையும்? அந்த கவலை எந்த தகப்பனுக்கு தான் இல்லையம்மா. உனக்கேற்ற மாப்பிள்ளை கிடைக்கணுமேனு தான் என் சிந்தனை எல்லாம். இனிமேல அப்பா எனக்குன்னு ஒருத்தர் பிறக்க போகிறார். கல்யாணம் நடக்கிற போது நடக்கட்டுமே அப்பா. அதுக்காக நான் கவலைப்படலைம்மா. போம்மா, நீ தூங்க, நான் நிம்மதியாத்தான் இருக்கேன். சொல்லை மறந்திடலாமோ? வா வா வா.
என்ன ஆட்டம், என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன ஆட்டம்! பாலாஜி, முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம், 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 வணக்கம். பெரிய முட்டாளு. என்ன பாலாஜி, மறந்தே போச்சு. கண்மணி அம்மா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்களாம். அப்பா உன கையோட கூட்டு வர சொன்னார். சரி, நீ போ, இதோ வந்துட்டேன். சீக்கிரமா வந்துடுமா. வணக்கம், 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 வணக்கம். வரட்டுமா, நீ போய் என்னடி செய்ய? மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க வேண்டியவ நான். நீ அடி பைத்தியமே, எனக்கு இல்ல உனக்காகத்தான். நீ யாரையாவது மக்கு பிள்ளையார பார்த்து சரின்னு தலை அசிச்சுடுவேன். போ ராணி. ராணி ராஜாவும் இருக்கட்டும், நான் தான் உனக்கு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுவேன். தெரிஞ்சதா? எங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உன் மாப்பிள்ளைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு சரின்னு பட்டு எஸ் நீ தலையாசிக்க வேண்டியதுதான். மாப்பிள்ள ஜோரா இருக்காரு. இந்த புரோக்கர் நாராயணன் எடுத்த காரியம் பிரேக் ஆனதே கிடையாது. இந்த வெத்தலையில 137.5 நரம்பு ஓடுதுன்னு சொன்னேன்னா அரை நரம்பு பேசகாது. ஆட்சேபம் இல்லை. இந்த காரியமும் உங்களால முடிஞ்சதா இருக்கட்டும். முடிக்காம விடுதனா என்ன? என் 44 வயசுக்குள்ள 144 கல்யாணத்தை முடிச்சிருக்கிறேன். அத்தனை பெண்களுக்கும் தலைச்ச ஆண் குழந்தைதான். அடுத்த வருஷம் பாருங்களேன், நம்ம குழந்தை கையிலையும். அதானுங்க என் ஆசையும். என் மகளும் தாயில்லா குழந்தை. என்ன தவிர அதுக்கு நாதி இல்லை. அது கண் கலங்காமல் இருக்கணும். கடைசி வரை கண்ணியமா வச்சு வாழற இடம் பார்த்து தரணும்னு ஆசை. அந்த கவலை என்னது பிள்ளவா? இப்ப நமக்கு வர்ற மாப்பிள்ளை மாணிக்கம்னா மாணிக்கமே தான். 111 சுரங்கம் தோண்டி பார்த்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்காது. பெரிய சீமா. வருஷத்துக்கு குவியிற தானியங்களை மட்டும் 500 குடும்பம் வருஷம் முழுக்கும் வயிறார சாப்பிடலாம். காசு பணங்களை என்றது கிடையாது. எல்லாம் படி மறக்கான்னு அளந்து கொட்டுறதுதான். குபேரனுக்கு பேரங்கிறேன். அட, சுருக்கமா சொன்னா இந்த நல்ல எண்ணப்புள்ள நாக்கு அசைஞ்சா நாடே நடுங்கிடும்னு சொல்றாங்க. என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாமோ? சந்தேகம் என்ன? ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டேன். அத நான் கேட்க கடமைப்பட்டவன். நான் கலப்பு மனம் செய்து கொண்டவன். அதுல பிறந்தது இந்த பொண்ணு. சபாஷ், சபாஷ். நாராயணா, நீ ரொம்ப புத்திசாலி. நான் இந்த மாதிரி சம்பந்தத்துக்காகத்தான் 20 காத்துக்கிட்டு இருந்தேன். அதை நீ முடிச்சு வச்சுட்ட. ஜாதி குளத்தை குப்பையில தள்ளுங்க. இந்நாளே பொன்னாள். லக்னத்தை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள என்ன படிச்சு பாஸ் செய்திருக்கார்? பாஸ் ஆகுது, டப்பாஸ் ஆகுது, அது யாருக்கு வேணும்? இந்த காலத்துல நல்ல பிசினஸ் பண்ண தெரியணும். பிளாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சு பணத்தை குவிக்க சாமர்த்தியம் வேணும். நான் பள்ளிக்கூட வாசப்படியே மிதிச்சது கிடையாது. மாப்பிள்ள நாராயணா, நீ சொல்லல? மாப்பிள்ள நானே தான். நீங்களா? நாராயணா, வெந்த புண்ணுல வேல் கொண்டு குத்தி பார்க்கணும்னு ஆசையா? தயவு செய்து போய்விடுங்க ஐயா. உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பெண் இல்லை. போய்விடுங்க. நாராயணா, எனக்கு என்ன குறைச்சலாம்? ரயில் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிட்டது. கிளம்புங்க, போகலாம். நாராயணா, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லையா. வாங்க. மாப்பிள்ள உங்க பொறுமையே. நாராயணா, இவங்க யாரு? நான் தாண்டா பொண்ணோட பெரிய பாட்டி. ஓஹோ, பெரிய பாட்டியா? பெரிய பாட்டி, நமஸ்காரம். தீர்க்காயுசம் இருக்கணும். அவன் ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டான். நீ கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணு. நாராயணா பாத்தியா, பெரிய மனுஷி பெரிய மனுஷிதான். ஆமா ஆமா, பொறுப்போட பேசுறாங்க. பாட்டியம்மா, கொஞ்சம் என்ன, நீங்க சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி சொல்லுடா தங்க கண்ணு.
இன்னும் ரெண்டே பல்லு தானே பாக்கி இருக்கு, அதுவும் விழுந்துருட்டான். என்ன 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 கட்டையில போற வயசுல உனக்கு கன்னிப்பெண் ஆசியா வந்திருக்கு? தள்ளாடி தடுமாறும் உனக்கு தாலி கட்ட ஆசியா? வயோதிக உடல், அதற்கு வாலிபத்தின் வர்ணம் பூசி ஒரு பெண்ணை குத்திக்கு பேசி இருக்கிறாயா? Get out, போ வெளியே, get out. என்ன செருப்பா அடிக்கணும்? என்னை படைத்த ஆண்டவன் என் தலையெழுத்தை தன் கண்ணீரால் எழுதிவிட்டான். நான் என் அப்பாவுக்கு அவமான சின்னமாக பிறந்து விட்டேன். ராணி, இப்போ சுந்தரத்தான் வந்துட்டா அப்பாவின் கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறிடும். எளியோர் மனம் படும் பாட்டிலே எழும் தாலாட்டிலே, எழும் ஓசையாம் தாலாட்டிலே, ஆண்டவன் ஆகாசமதில் தூங்குகின்றாரே, நமதாண்டவன் ஆகாசமதில் தூங்குகின்றாரே, தினம் தூங்குகின்றாரே, மாந்தரெல்லாம் மாநில மேல் ஏங்குகின்றாரே, நம் மாந்தரெல்லாம் மாநில மேல் ஏங்குகின்றாரே, நமதாண்டவன் ஆகாசமதில் தூங்குகின்றாரே, தினம் தூங்குகின்றாரே. வளர்ப்பார்தனிலே யாவரும் பகவான் பெற்ற பேரே, வளர்ப்பார்தனிலே யாவரும் பகவான் பெற்ற பேரே, எனில் பகைமையோடு பாகுபாட்டை படைத்தவர் யாரே, எனில் பகைமையோடு பாகுபாட்டை படைத்தவர் யாரே, தாழ்ந்தோருயர்ந்தோராக மக்கள் வாழுகின்றாரே, சிலர் தனவந்தர் பலர் தரித்திரராய் காணுகின்றாரே, நேர் காணுகின்றாரே. யார் செயல் விதியா வினையா அறிந்து சொல்வீரே, இது யார் செயல் விதியா வினையா அறிந்து சொல்வீரே, நமதாண்டவன் ஆகாசமதில் தூங்குகின்றாரே, தினம் தூங்குகின்றாரே. கோடானு கோடி உயிர்களுக்கு ஒரு தந்தை என்றாலே, கோடானு கோடி உயிர்களுக்கு ஒரு தந்தை என்றாலே, சிலர் கோட்டையில் பலர் குடிசையில் குடியிருப்பதேதாலே, சிலர் கோட்டையில் பலர் குடிசையில் குடியிருப்பதேதாலே, பூந்துருடு நொண்டி பூங்குருடு நொண்டி செவிடர் ஊமை பிறப்பதேதாலே, நிறை துறைகளுக்கே இதுவரைக்கும் முடிவு தெரியல, ஒரு முடிவு தெரியல, இது யார் செயல் விதியா வினையா அறிந்து சொல்வீரே, இது யார் செயல் விதியா வினையா அறிந்து சொல்வீரே, நமதாண்டவன் ஆகாசமதில் தூங்குகின்றாரே, தினம் தூங்குகின்றாரே. சிவகாமி, நீயாவது தெய்வமா இருந்து ஒரு மகளுக்கு மனமுடுத்தி
என்னால் முடியவில்லை. என்னை இழிவுபடுத்துகிறது இந்த சதிகார உலகம். சுந்தரமும் மறந்துவிட்டது. நீ சாகும் பொழுது கூட கண்மணியை சுந்தரத்துக்கு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டாய். அவனை எங்கு போய் தேடுவேன்? சுந்தரம், சுந்தரம், நீ வரமாட்டாயா? கண்டிப்பா வந்துடுறேன். நம்ம நேதாஜியின் உருவப்பட திருப்புழாவில் கலந்து கொள்வதை காட்டிலும் எனக்கு வேற என்ன ஆனந்தம் இருக்கிறது? கேப்டன் சுந்தரம், இன்னைக்கு பர்மா முழுதுமே ரெங்கோல இருக்கும். குறைஞ்சது 10 லட்சம் பேராவது கூடுவாங்க. ஆஹா, நம் மக்களின் தேசபக்தியே பக்தி. இதையெல்லாம் கேட்க கேட்க நமது இந்திய தாயின் ஞாபகம் தான் எனக்கு அதிகமாகிறது. என்றுதான் தாய் நாட்டிற்கு திரும்புவோம் என்ற ஆவல் மீறுகிறது. சரி, நான் 4 மணிக்கே வந்து விடுகிறேன். ஜெயஹிந்த், ஜெயஹிந்த். ஹலோ, குட் மார்னிங் சுந்தர். குட் மார்னிங். லாவா லாவா. அப்பா, இன்னும் அரை மனசு தானா? குட் மார்னிங் டார்லிங்னு சொல்லக்கூடாது? இல்லை, குட் மார்னிங் ரீட்டானாவது சந்தோஷமா கூப்பிடக்கூடாதா? ரீட்டா, ஏதாவது புது விஷயம் இருந்தா சொல்லு. வேண்டாம் கேப்டன், நீங்களாகவே வாழ்க்கையை பாழாக்கி கொள்றீங்க. என் சொத்து சுதந்திரம் பூராவும் உங்களை சேரும். அந்த கண்மணியை மறந்துடுங்க. அதுதான் முடியாது ரீட்டா. உன்னை போல அவளிடம் பணம் காசு இல்லைதான். ஆனால் அவளுடைய இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அத்தான் சுந்தரம், அத்தான் சுந்தரம் என்று துடித்துக்கொண்டே இருக்கும். அவளுடைய மிரண்ட விழிகள் என் வருகைக்காக காத்திருக்கும். சீனரி, வலது பக்கமா வண்டி ஓட்டுடா, ரைட் சைட் போடா. என்ன ராணி, பாரு அந்த டிரைவரை, ராங் சைட்ல போறான். ராங் சைட். இந்த மாதிரி இன்ப சாவி கடைக்கு கொடுத்து வைக்கணுமே. கமான் ஓவர் டேக் ராஜா, கமான் பக்கா பக்கா. கமான் ராஜா, தட்ஸ் கரெக்ட். கமான் கமான் ஓவர் டேக் ராஜா, தட்ஸ் கரெக்ட். கமான் தட்ஸ்கா செகண்ட்ஸ்கா செகண்ட்ஸ்கா செகண்ட்ஸ்கா. கமான் ஸ்பீட் அப் அட் தி ஃபைட் கேஜி. கமான் புள்ள உடஞ்சாலும் பரவால ராஜா. கமான் தட்ஸ் கரெக்ட். கார் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் இந்த அவதே. என்ன பாத்தியா, ஓட்டியா போட? வேண்டாம் ராணி, அவங்க போன போகட்டு, சும்மா இருடி. ராணி கிட்டே அவங்க கை பிடிச்ச, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா சாகிறது. ராஜா, ஒரு ஸ்டன் பண்ணலாம். ஓகே. சபாஷ், பிரேக் போடுறதுல நீங்க எக்ஸ்பர்ட். கரெக்ட். Thank you, பிரேக் இன்ஸ்பெக்டர். கரெக்ட். ஆல்ரைட், நீங்களே முதல்ல போங்க, எங்களுக்கு ஒண்ணும் அவசரமே இல்ல. நீங்க போங்க, கம் ஆன், நீங்க போங்க. டோன்ட் ஃபியர் ராஜா, நம்ம முள்ள போலாம்டா. முள்ள போ, கம் ஆன், பார்ட்டி முள்ள போ, ருஷி முள்ள போ, கம் ஆன், ஓவர் டேக் ராஜா, கம் ஆன், ஓவர் டேக் ராஜா, கம் ஆன். ஓகே ராணி, அந்த திவர் அடிக்கிறதா மாதிரி வேலை. வேண்டாம் ராணி, வேண்டாம் ராணி. ஐயோ, என் பேச்சு கேளு. இன்னும் டேச்சாலையா? எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. தேங்க்யூ ராஜா. பெரியவங்களுக்கு வழிய விடடா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க போங்க. நாங்க உங்களை ஓவர் டேக் பண்ணிக்கிறோம். ராஜா ஓவர் டேக், ராஜா ஓவர் டேக். கமான் ராஜா, கமான் ஸ்பீட் அப், கமான்.
குட் மார்னிங். பதசா மக பதசா சரிகம பதசா நித பதம காண கண் கோடி வேண்டும். குரங்கு, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட என்னடா வேடிக்கை? தெரிஞ்சவங்க கிட்ட வேடிக்கை காட்டுறதுல என்னடா புதுமை? போடாவோ, மறுபடியும் ஏதாவது கணத்துல போய் விடு. அக்ரமம் அட்ராஷியர் மிஸ்டர், உங்க ரேசுக்கு பப்ளிக் ரோடு தானே கிடைச்சது? விளையாடணுங்கிற குஷி கிளம்பிட்டா இடம் பொருள் ஏவல் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இதையெல்லாம ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். எங்களை பார்க்காதவங்களைத்தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே பார்த்துடுறோமே. ஏம்மா உங்க பேர் என்ன? சொல்ல முடியாது, தப்பு. கண்மணி. பேர் கேட்டா சொல்லணும் சார். அவ பேர் ராணி. ராணி சபாஷ். இவன் பேர் ராஜா, கிங் அண்ட் குயின். ராஜாவோட போட்டி போடணும்னா ராணி தானே வரணும்னு நான் அப்பவே நினைச்சேன். நீங்க போகலாம், போலீஸ் சம்மன் வரும் சார். ஒரு ரிக்வெஸ்ட், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ஜோடி ஆஜரானு சம்மன் அனுப்புங்க, அப்பதான் தமாஷ். கண்மணி, கண்மணி, அவ அழகுக்கேற்ற அழகான பெயர். வாட் எ லவ்லி கேர்ள். கண்மணி, நான் மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமா? உள்ளங்காலிருந்து உச்சம் தலைவர உள்ள இருக்கிற மூளை எத்தனையிலும் காயத்தை உண்டாக்கிடும். அப்புறம் மேஜர் ஆபரேஷன், நோ யூஸ். சும்மா பிரசங்க செய்யாதரா. பிரசங்கமா? பிரசங்கமா? பிரசங்க பிரசங்க அதிக பிரசங்கி. ரகு, ரகு, என்ன மன்னிச்சிடுறா. என் கண்ண பாரு. குவைட் ஆல் ரைட். நோ மஞ்சக்காம இல்ல. கண்மணி என் கண்ணை விட்டு அகலவே இல்லடா. கண்மணியா? ராணின்னு சொல்லுடா, ராணி. பேர கூட சரியா தெரிஞ்சு வச்சுக்கல, இன்டர்நேஷனல் மடாயா. கண்மணியை தவிர எந்த பேரும் என் காதல ஏறாது, மனசுலயும் நிக்காது. போடா போ, ரசிக்க தெரியாத அடிமுட்டாள். ராணிய பார்க்க 10,000 கண் வேணும்டா. அது மின்னல் கூடடா. அதான் சீக்கிரம் மறைஞ்சிடும். கண்மணி ஆழ்ந்து நீண்டு சுடர் விடும் அமர ஜோதிடா. உன் அபிப்பிராயம் உங்ககிட்டயே இருக்கட்டும், ஆனா ஜாகிரத, நீ மட்டும் சீரியஸா லஃப்ல விழுந்துடாதே, அது உன்னை அப்படியே கஃபிடும். பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திப்படுவான். ரகு, நீ தாண்டா எனக்கு உதவி செய்யணும். எப்படியாவது கண்மணியை மறுபடியும் சந்திக்கணுமாக்கும். ரொம்ப சுலபம், டேம் ஈஸி. இப்பவே உங்க அப்பாக்கு ஒரு லெட்டர் எழுதி. என் கல்யாணம்னா அப்பா. கற்பனைக்கே உர வைக்கிறியே. ஆமாங்க, நான் சொல்றதை எழுது. சேதை கட்டிய மாமா, சேதை கட்டிய மாமா தரை
தரை மாமா சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தியங்கி தவிப்பரு என்று இத வசனமா எழுது. சாமுண்டீஸ்வரி சீதம் சாமுண்டீஸ்வரி சீதம் சாபங்க பாணி சொல் சத்தியமே 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 சத்தியமே. இப்படியே கல்யாணம் வேண்டாம், காட்சி வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிண்டா பெருங்காயம் தான். ஓ மாதிரி பிசாசு கிட்ட வாடுறது காட்டிலும் பட்டினியா கிடந்து இருந்து பாருங்களேன், யார் வேண்டாம்? நான் பட்னியா கடந்து செத்தேன்னா உங்க எது என்ன ஆகும் தெரியுமா? போதுமே, விடுஞ்சு எந்திரிச்சது நல்ல வார்த்தையா பேசுங்களேன். ஏங்க தம்பிக்கு கால அளவுல பொண்ணு பாருங்க. வேண்டி என் பயல இப்ப பிசாசு கையில ஒப்பிக்க சொல்றீங்க? பிசாசு கையிலயா? அம்மா பொண்ணு தானே பாக்க சொல்றாங்க. பொண்ணு அதுதான் ஏன் பிசாசு? உனக்கு எத்தனை சொல்லி அழறது? நியாயம். ஆமா ஐயா. என்ன ஐயா? எல்லாத்துக்கும் ஆமா ஐயா. ஐயா எத்தனையோ தரம் சொல்லி அழுது இருக்கிறாரு. ஆமா ஐயா சொல்லி இருக்காரு. நீங்களும் கணக்கு எடுத்துக்கிட்டே இருங்க, போய் விசாசு கணக்கை விட்டுட்டு மனுஷன் கணக்கு எழுதுங்க. என்னங்க ராஜாவுக்கு வயசாகலையா? ஆனா என்னடி, ஆனா என்னன்னு இரும்பு தூணை எறும்பு அரிக்குமா இல்ல அணிய குறைக்குமா? அவன் யார்? அவன் யாருன்னு சரங்க பாணி பிள்ளை மாவன் பானவந்தார் பிள்ளை பேரன். அவங்க அப்பா அகோரலிங்கம் பிள்ளை. சொல்ல பேரன் ஞாபகம் இருக்கட்டும். போதுமே, உங்க பரம்பரை தெரிஞ்சு நான் வந்து உங்களை கட்டிக்கிட்டேனே. இந்தாங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த லீவ்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் மறுவேலை. போடி ஹிட்லருக்கு அக்கா கல்யாணத்தை இவ முடிக்கிறான், பையன் கல்யாணத்தை அப்பன் தாண்டி முடிக்கணும். நியாயம். அப்போ பொண்ணு கல்யாணத்தை அம்மா தான் முடிக்கணும், அதுதானுங்க? அதான் அதான், குட்டி பிசாசு கல்யாணத்தை பெரிய பிசாசு முடிக்கணுங்கிற. அட கர்மமே, கல்யாணமானா வீட்டுக்கு வர்றது மருமகன் இல்ல மருமக, அவளோட குப்பை கொட்ட வேண்டியவ நான் தான். நியாயம். ஆகையினாலே நம்ம ராஜா கல்யாணத்தை முடிக்க வேண்டியது அம்மா தான். என்னைய உருள்ற அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என் கணக்கு பிள்ளை இங்க போக மாட்டீங்க? இதோ போயிட்டேன். நீ போறையா? என் பையன் மேல எனக்கு இல்லாத கரை இவனுக்கு வந்துடுச்சான். நியாயம். நியாயம். உங்க அக்கறை தான் அக்கறைய விட்டு இக்கறைக்கு வரலையே. தாங்க எனக்கு வேண்டிய மருமகளை எனக்கு கொண்டாட தெரியும். போடுற போட்ட பாத்தியா? நியாயம். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருதானுங்க. ரகு, அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ டிராப் பண்ணாம இருந்திருந்தா நீ கண்மணிய பாத்திருப்பேன். நான் ராணி கிட்ட நாலு டோஸ் வாங்கிருப்பேன். அவ இப்ப எப்படி இருக்கான்னு பாக்க என் கண்கள் துடிக்குதுரா. இப்ப என்னடா, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட கண்மணி எப்படி இருப்பான் என் கண் பார்த்துடுறா. ஜாகிரத. அட நீ அதிர்ஷ்டசாலிடா, யுவர் லக்கி. அத வர கண்மணி எங்கடா? அதோட எங்க? அங்கடா, அங்க ஒருத்தரையும் காணமே. நல்லா கண்ண திறந்து பாடுறா. அதோ ஈச்சி மரத்துக்கு இடது பக்கம், பீரிச்சி மரத்துக்கு வலது பக்கம், அடிவானத்துக்கு கீழ் பக்கம், அதல பாதாளத்துக்கு மேல் பக்கம், எல்லாத்துக்கும் சென்டர்ல பாரு. போடா, அங்க யாரோ ஒரு ஓல்டு லேடி கிடவில உட்கார்ந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ், நான் வேற என்னடா சொன்னேன்? 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்மணி எப்படி இருப்பான்னு என் கண் பாத்துருச்சுன்னு தானே சொன்னேன். அப்படித்தா இருப்போம். ஏண்டா கிண்டலா பண்ற, யூஸ்லெஸ் ஃபெலோ. நல்ல காதல் பைத்தியம்டா. ராஜா ஸ்டாப். கண்மணிடா அந்த பக்கம் திரும்பி பாரு, ராணி கூட. அதான் போட. இன்னைக்கு நாங்க கார் ரேஸ்க்கு வரல. அன்னைக்கு மன்னிப்பு கேட்க மறந்துட்டோம். அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறப்ப டபுள் மன்னிப்பா கேட்கலாம்னு ராஜா சொன்னா, அதுக்காக வந்தேன்.
அப்படித்தானே ராஜா? ஆமா, அன்று முதல் நான் தூங்கவே இல்லை. மிஸ்டர், இப்பதான் உங்க கண்ணு தூங்கி விழிச்சது மாதிரி இருக்கு. ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. உங்களுக்கு கலை ஆர்வம் ஜாஸ்தி. ஞாபகம் வந்துட்டு. என்னது? நாளைக்கு கலாமன்றத்துல குருட்டு குழந்தை நிதிக்காக ஒரு கதம்பு நிகழ்ச்சிருக்கேன். அதான் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட். மியூசிக், டான்ஸ், டிராமா, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுக்கு கண்மணி, நீங்க ஒண்ணும் மிஸ் ராணி ஒண்ணுமா ரெண்டு டிக்கெட் வாங்கிக்கிங்க. கலாமன்றத்துல அங்க நாளைக்கா 20 டிக்கெட் கொடுங்க. ராணி, உனக்கு தெரியாது, 5-6 வாங்கினா போதாது, 20 டிக்கெட் கொடுங்க. 20? 20? ராஜா, ஹோல்சேல் பிசினஸ் தான். இந்தாங்க இந்த புக்ல 20 முழு டிக்கெட் இருக்கு. பணம் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன். நோ ட்ரபிள். தேங்க்யூ. சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சி வாளின் சக்தி பெரிதா, பேனாவின் சக்தி பெரிதா என்ற நாட்டிய நாடகம். ஏண்டா இன்னும் அவங்கள காணோம்? 20 டிக்கெட் பணமும் எழு, நானா விடுறவன். உங்க அப்பா கிட்ட கரைச்சிட மாட்டேன்.
சிலோனுக்கு போறது பேப்பர்ல கூட வந்திருக்கு. ஐ அம் லக்கி. அது சரி, நான் சிலோன்ல இருந்து திரும்பி வரப்ப உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. நிஜமா கொண்டு வரியா? தவறாம சொல்லட்டா. எனக்கு வேண்டியது உன் வெற்றியும் புகழும் தான். அடே அப்பா, நல்ல வேலை எங்க உனக்காக மாப்பிள்ளைய தான் கொண்டு வர செல்வியோன்னு பயந்தே போனேன். ஒலிம்பிக் போட்டியின் அஞ்சா மைதானத்தை சுற்றி பச்சை குழந்தைகள், வயோதிகர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். போட்டியைக்கான துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக டிஸ்கஸ் த்ரோ மைசூர் யூனிவர்சிட்டி ராணியை வெற்றி அடிக்கிறார். ஜாவலின் த்ரோவிலும் ராணிக்கே வெற்றி. ரன்னிங் ரேஸ் திருவாங்கூர், மதராஸ், மைசூர், அடடா எவ்வளவு உச்சம். சிலோ சிக்னல் கொடுத்தாகிவிட்டது. சாம்பியன்கள் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, ராணியை முந்துகிறார், ராணியை முந்துகிறார், ராணியை முந்த ஜாதிக்கு முயற்சிக்கிறார். சவால் சவால் ராணிக்கே வெற்றி. ஜனிதர்களுக்கு விருத்த ஆரவாரம். ஆஹா, இப்பொழுதோ நீச்சல் போட்டி ஆரம்பமாக போகிறது. சாம்பியன்கள் குளத்தருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களிடையே ஒரே பரபரப்பு. யார் வெற்றி அடைவார் என்பது பற்றி அவர்களுக்குள் சர்ச்சை. சிறிது நேரத்திற்குள் திறந்து விடுகிறது. அதற்குள் அவசரமா? இதோ ரஃபை வந்து விட்டார். சாம்பியன்கள் தயாராகி விட்டார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் வெற்றி நம்பிக்கை. உற்சாகமாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். ஒருவர் இந்த முயற்சிக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்னால் வருவது ராணி. ராணியை தான் ராணியை வந்த ஜானிக்கு முயற்சிக்கிறார். ராணியை நெருங்கி விட்டார் ஜானிக்கு. சவால் சவால் இதிலும் ராணிக்கே வெற்றி. வெற்றியின் சிகரத்தில் ராணி காட்சி தருகிறார். அனைவரும் குடும்பமாக பாராட்டுகிறார்கள் ராணியை. ஜனங்களின் பாராட்டுதலுக்கு தனது நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார் ராணி. ராணிக்கே வெற்றி. வெரி குட், வெல் டன் ராணி. Personality perfect. Makeup marvelous. Success sure. Poda. Good luck. Divya darisanam taralada yendan kanmani divya darisanam. Kintala pandra keli cheya idana samaya. கேலியா? தைரியண்டா, என்கரேஜ்மெண்ட். ஏண்டா தாறு மாறா உள்ள நடந்துடாது. அப்படி நடந்தா தான் என்னடா? பொருளுக்குள்ள கம்ப்ளீட்டா தலைய கொடுத்தாச்சு. ஒன்னும் உலக்க உடையணும் இல்ல உன் தலை உடையணும். உன் தலை தான் ஆல் ப்ரூஃபேடா. காமதேவனை கையெடுத்து கும்பிட்டுட்டு லெஃப்ட் ரைட்னு கால் எடுத்து வைடா சோல்ஜர் மாதிரி. மாலை சூட வந்தேன் கண்மணி. தப்பாங்க சதிங்கணத்தோம். மாலை சூட வந்தேன் கண்மணி. அப்பளாங்க சதிங்கணத்தோம். என்னடா இது? இப்ப நானடா செய்து விட்டேன். உன் நடிப்புக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன். போடா, ராகுகாலத்துக்கு முந்தி போடா. நீ தாண்டா எனக்கு இப்ப ராகு காலம். ரொம்ப சரி. கமான் யமகண்டம். பாடிக்கிட்டே தட்டடா. போடா போடா தொடனடி. கொழும்பு ஸ்டேடியத்தில் இருந்து ஒலிம்பிக் போட்டியின் அஞ்சல். மாலை 4 மணி சைக்கிள் ரேஸ் ஆரம்பமாக போகிறது. சாம்பியன்கள் தயாராகி விட்டார்கள். ரெஃபரி வந்து விட்டார். சிக்னல் கொடுத்தாகிவிட்டது. சைக்கிள்கள் வாயு வேகமாக பறக்கின்றன. முதலாவதாக வருவது மைசூர் யூனிவர்சிட்டி சாம்பியன் மிஸ் ராணி. அடுத்து வருவது பம்பாய் யூனிவர்சிட்டி சாம்பியன் மிஸ் கமலா. ஒருவரை ஒருவர் முந்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். மற்ற பெண்கள் வெகு தூரம் சென்று விட்டார்கள். கமலா நெருங்கிக் கொண்டே வருகிறார். ராணிக்கு
கொஞ்சம் வாட்டர் கொண்டாங்க, குயிக் குயிக். தண்ணி தண்ணி, சோடா சோடா சோடா. அடி பலமா பட்டுட்டுதா? தடவி கொடுடா. ஐயோ, இல்லாட்டா வீங்கி போயிடுமே. ராஜா, மசாஜ் போதும். தேங்க்ஸ். அவ்வளவு பலமான அடி இல்ல. அடி இல்ல, பலமான அடி இல்லையே. தேங்காட். அம்மா சாப்பிடுமா? பெரியயா, பெரியயா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நம்ம ராஜா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைத்தியம் செய்வான். ரெண்டே நாள்ல கால் சரியா போயிடும். பாலாஜி. ராஜா தாங்கிக்க. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம், நானே தாங்கிக்கிறேன். சுத்த பயந்தாங்கொழி, உனக்கு ஏண்டா காதல் விலகணும்? கத்திரிக்காய் பிசினஸ் பண்ண போடா, கத்திரிக்காய் பிசினஸ். ஐயோ, ஐயாவை காணுமே, டாக்டருக்கு போன் பண்ண. டாக்டர் எதுக்கு பெரிய ஐயா? ராஜாவும் நானுமே MBBS ஸ்டூடெண்ட்ஸ் தானே. எஸ் எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அரை வைத்தியராகவே இன்னும் 1000 பேரை கொல்லணுமே. வீங்கி போச்சே. ரகு, கொஞ்சம் ஐஸ் இருந்தா தேவையில்ல. ஐஸா? ஐசி ஐஸ். ஐஸ் ஐஸ் ஐஸ். ராஜா, டோன்ட் ஸ்டாப் மசாஜ். இல்ல மசாஜ். கண்மணி, எங்கேம்மா அடிபட்டது? பயப்படாதீங்க, வெறும் சுளுக்குதான். வணக்கம், நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் கவனிச்சிட்டோம். அப்படியா? இதை மறக்கவே மாட்டேன். அப்பா. என்னம்மா? ராணிக்கு ஆக்சிடென்ட் அப்பா. ஆ, ராணிக்கா? ராணிக்கா. ஐஸ் ஐஸ். ஒண்ணும் பயம் இல்ல, சிம்பிள் போன் பிராக்சர் தான். போன் பிராக்சரா? அப்படி என்ன? சும்மா இரு, பட்டி காட்டு ப்ரூட். நான் டாக்டர் இல்ல கேட்டேன். ஒண்ணும் இல்ல, கணுக்கால் எலும்புல லேசா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். மூணே வாரத்துல சௌக்கியமாயிடும், கவலைப்படாதீங்க. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கோமா. கண்ணு வலிக்குதாம்மா? ஒண்ணும் இல்லம்மா. பாத்தீங்களா, நான் செஞ்ச புண்ணியத்துல இந்த முட்டம் தப்பிச்சா. இன்னும் ஏனோ தானோ இல்லாம காலாகாலத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. ஆமா சார்தான், பெரிய கமாண்டர் இன் சீஃப், மிலிட்டரி ஆர்டர் போட்டுட்டான். ஆர்டர் தான், இல்லாட்டி நீ கால் காயத்தோட போச்சு, நாளைக்கு தலைக்காயமா வந்து சேரும். ஆமா 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 ஆமா. சும்மா இரு பாலாஜி. ராணிக்கு இப்ப எப்படி இருக்கும்? இப்ப என்ன, எப்பவும் நல்லா தான் இருக்கும். அந்த அம்மா பாறையில தலைய முட்டினாலும் பாறைதான் நொறுங்கும், அது தலை நொறுங்காது. குட் நியூஸ், ராணிக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையா? வாங்க வாங்க. ஓ நோ, நீங்க எழுந்திருக்காதீங்க. இது இந்துல நியூஸ் வந்திருக்கு, சீக்கிரம் குணமாயிடுமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பாத்தியாமா, நான் தான் சொன்னேன், சைக்கிளுக்கு தான் பலமா அடிபட்டு இருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். காப்பி தானே? இத கொண்டார். கால் இப்ப எப்படி இருக்கு? அநேகமா குணமாயிடுச்சு. நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் எய்ட் மறக்கவே முடியாது. தேங்க்ஸ். என்ன? ஓ குட்டி நோஸ். என்ன பாலாஜி, இன்னைக்கு காபி ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. இந்தாங்க இந்தாம்மா. இது யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு டபுள் பங்கா? ஆமா, உங்களுக்கு ஒண்ணு, உங்க குட்டி நூசுக்கு ஒண்ணு. குட்டி நூசா? அதான் நீங்க சொன்னீங்களே, குட்டி நூஸ்.
குட் நியூஸா? கண்மணி. அப்பா. ஓ, நீங்களா? வணக்கம். வணக்கம், உட்காருங்க. எல்லாம் குட் நியூஸ் தான் அம்மா. அட, நீங்களும் குட்டி நியூஸ் கொண்டாந்துட்டீங்களா? இதோ ரெண்டு கப்பு காபி கொண்டாடுறேன் உங்களுக்கு. ராணிக்கு அப்படி ஒண்ணும் பலமான அடி இல்லையா அம்மா? இதோ இந்த நியூஸ் தானா? இது செகண்ட் ஹேண்டாச்சே, அப்பவே ஐயா கொண்டாந்துட்டாரு. கண்மணிக்கு ராணிய பத்தி ரொம்ப ஆங்ஸைட்டி, அதனால்தான் பத்திரிகையில நியூஸ பார்த்ததும் காலேஜ் கூட போகாம நேரம் இங்க ஓடி வந்தேன். காலேஜுக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்ப விஷயத்துல உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருப்பது எங்க பாக்கியம் தான். ரெண்டு பேர் கவலையும் தீர்ந்ததுடா. தேங்க்யூ ரகு. தேங்க்யூ. கண்மணியை பார்த்தியா? என்னடா சொன்ன? சும்மா கழட்டி இருடா, விளையாடாதடா. அவர் ரியாக்ஷன் என்னடா? மறந்த துளடாங்கிறேன். மறந்துடவா கண்மணி ஐயா. பின்ன என்னையா சொல்றேன், உனக்கும் அவளுக்கும் பிராப்தம் இல்லடா. ஏண்டா? ஐ எம் வெரி சாரி. அவ ஜாதி கட்ட பொண்ணுடா, அப்பா அம்மா வெவ்வேறு காஸ்டடா. அடாடாடாடா, ஹீரோ மாதிரி இருடா, ஹீரோ மாதிரி. ஹீரோ ஆயிட்டியே. எவர் நாம் உன்னை நினைச்சா தெய்வம் உன்னை நினைக்குது. தெய்வம் நினைத்தாலும் சரி, யார் என்ன நினைத்தாலும் சரி, அவளைத்தான் நான் மணப்பேன். ஓ, அப்படியா? ஊர் சும்மா இருக்குமா? ஊர் உருமும் உலகம் சிரிக்கும், இதையெல்லாம் பொருட்படுத்த நான் ஃபூல் இல்லடா. சரி, ஓகே. உன் அம்மாவின் கண்ணீர் என் கண்ணீரால் துடைப்பேன். உன் அப்பாவின் கோபத்தி எங்கள் அன்பினால் தணிப்போம். ஸ்டூபிட், வீண் கனவு. சொத்து சுகம் ஒட்டின தூசி கூட கிடைக்காது. தேவையில்லை, உழைத்து உயிர் வாழ்வோம். டே அடங்கப்படாதே, உனக்கு யாரா வேலை கொடுப்பான்? பிச்சை எடுப்பேன், எட்டி உதப்பாங்க. இளமை வேகத்துல விவேகத்தை கோட்டை விட்டுறாது. இப்போ உனக்கு நிதானம்தான் பிரதானம். ரகு, நிதானமா தாண்டா பேசுறேன். கண்மணி. ஆமா கண்மணி, மோந்து பார்த்துட்டு விட்டெறியற மலர் அல்ல பிரதர், மலர் அல்ல. நன்றாக தெரியும். என் விதியை மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பொறுப்பை ஏற்க போகிறேன். பெண் இனத்திற்கே பெருமை தர பிறந்தவள் கண்மணி, அவளை மணக்க நான் கொடுத்து வைத்தவன்டா. பிரதர், நீ டேஞ்சர் ஜோன்ல குதிச்சுட்ட, நான் கும்பேன். ரகு, என்னை விட்டுட்டா போற? போகாது. நீ இருக்கும் வரை எனக்கு எதிர அபாயம், நீ என்னை கைவிடாத. பாத்தியாடி பய செஞ்ச வேலைய அவன் என்னத்த செஞ்சுட்டானா? நீ என்ன, அவளுக்கு பொண்ணு பார்த்து சண்டடை போட்டு சரிக்கிற சண்டடை போட்டு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆடுங்களேன். நான் ஆடுறேன். இப்போ உன் பயலுக்கு ஆத்தாளும் இல்ல அப்பனும் இல்ல, மூணு மாசம் ஆச்சு, அப்பனுக்கு ஒரு துண்டு கருதாச்சு. அம்மா அடி, இதுக்குத்தானா நான் என்னவோன்னு பயந்துட்டேன். ஆமா, அப்படி காயுதம் எதிராப்புல அவனுக்கு நீங்க என்னத்த செஞ்சிட்டீங்களா? காலாகாலத்துல இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரட்டும், துண்டு கடதாசி என்ன கட்டாகவே அந்த குவியாதா. இந்த மீனாட்சி, நல்லா விவரம் தெரிகிற வரையிலும் நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் கிடையாதுங்கிற விவரம் நீ தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கு, 23 வயசாகியுமா இன்னும் விவரம் வரலங்கிறீங்க? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு 20 கூட சரியா முடியலையே. ஆமாண்டி ஆமா, அன்னைக்கு செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு என்ன வாட்டு வாட்டுன்னு வாட்டு. சாமுண்டீஸ்வரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படணுமோ? கஷ்டத்தோட கஷ்டமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க. கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன், ஆனா நான் இஷ்டப்பட்டப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணா பாத்து. எல்லாமே உங்க இஷ்டம்னா இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? என்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. பலே பலே, பேஷ் பேஷ், அமக்கா அமக்கா. ஏ ஐயா பிள்ளை, ஏ ஐயா பிள்ளை, வாயா இங்கே. நிஜமாவா? உங்க அம்மா வீட்டுக்கா நீ போக போறியா? 25 வருஷமா இந்த மாதிரி நல்ல சமாச்சாரத்தை ஓங்கிட்டே இருந்து நான் கேட்டதே கிடையாது. எல்லாம் சாமுண்டீஸ்வரியின் திருவிழா. ஐயா, உடனே போய்யா. எங்க ஐயா? இவ அவ அம்மா வீட்டுக்கு போறாளா? 4வது வகுப்பு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பியா? 3 வகுப்பு தானே ரயில்ல இருக்கு ஐயா. அட சரதம் ஐயா, கடைசி வகுப்பு இன்ஜினுக்கு முதல் வண்டியில உட்கார வையா. ஐயோ அம்மா, ஏன் தான் என்ன பெத்தியோ? ஐயோ அப்பா, ஏன் தான் என்ன பெத்தியோ? ஐயோ அம்மா அப்பா, இத பாக்கத்தானா என்ன பெத்தீங்க? யார் அது? அடச்சத்,
இந்த நடிப்பெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. மீனாட்சி, நீ அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம், பாட்டி வீட்டுக்கும் போக வேண்டாம். போனியும் அவ்வளவுதான். 25 வருடமாக ஒன்னு நான் திருத்தப்பட்ட பாடெல்லாம் ஒரே நிமிஷத்துல உப்பு மண்ணா போடும். நியாயம் நியாயம். மாயா சொரூபமா மாதர்கள் பூமியில் பேயடா பிசாசடா பூதமடா இது ஆண் பெண்ணடா நம்மை ஓயாத துன்ப உலகிலே தள்ளி உருத்துமடா இது உண்மையடா. அருமை ராணி, நீ இப்போது பூரண சுகமடைந்திருப்பா என்று நிச்சயமாய் நம்புகிறேன். உன்னை பார்க்க வேண்டும் என்று எனது உள்ளம் ஒவ்வொரு வினாடியும் துடித்து கொண்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு பிரியமா யார் எழுதியிருப்பா? உன் தோழி கண்மணி. கண்மணி ராமேஸ்வரம் போய் சனீஸ்வரன் விட்ட பாடு. சாந்தி, எனி நியூஸ்? எஸ், நாளைக்கு மறுநாள் ஜிம்கானா கிரவுண்ட்ஸ்ல மேடம் ஃபியூரி டான்ஸ் ஆடலாம். யூரோப்பிலேயே பெஸ்ட் டான்ஸராம். அப்படியா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ மை சைல்ட்? மச் பெட்டர் டாக்டர், முக்கால் வாசி குணமாயிடுச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல டான்ஸ் கூட ஆடுவேன். ஓ, தட்ஸ் வெரி குட். உன் மாதிரி டாக்டரோட கோஆபரேட் பண்ற பேஷண்டை நான் பார்த்ததே இல்லை. தேங்க்ஸ். இருந்தாலும் உங்க மாதிரி பேஷண்ட்டுக்கு உற்சாகம் கொடுக்குற டாக்டரை நானும் பார்த்ததே இல்லை. ஷூர், நான் எப்பவும் எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கறது உற்சாக நம்பிக்கை மிக்சர் தான். அப்படின்னா அந்த மிக்சர்ல ரெண்டு டோஸ் உடனே கொடுங்க, நான் ஜிம்கான டான்ஸ் பார்க்க போனேன். அசிக்கவே கூடாதம்மா. போகலன்னா போன் ஃப்ராக்சரோட ஹார்ட் ஃப்ராக்சரும் ஆகும் டாக்டர். அடடே, அதுக்கு மருந்தே கிடையாதம்மா. சித்ரா, நீயும் கூட போயிருந்து ஜாக்கிரதை அழைச்சிட்டு வா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ, மில்லியன் தேங்க்ஸ். வெற்றிக்கு மேல் வெற்றி தான். தன்னை காட்டிலும் அழகாக ஆட முடியுமா என்று பல தடவை அவர் சவால் விட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை யாரும் அதை ஏற்க முன்வரவில்லை. இன்று இங்கும் அதே சவால் விடுகிறார். Stop it, மிஸ்டர். அகண்ட கடலில் அப்பால் இருக்கிறது. நீங்கள் கண்டது கடல் அல்ல, கிணறு. எல்லை மீறி பேச வேண்டாம். ரசிகர்களை அவமதிக்க வேண்டாம். அவமதிக்கவில்லை, அரைகூவி அழைக்கிறோம். ஆற்றல் இருந்தால் இதோ மேடை. இதை போல் 1000 சவால்களை ஏற்க தயார். சபாஷ் மை பாய். என்ன சபாஷ்,
குழந்தை கால் கட்ட அவுக்கல்ல சபாஷம் சபாஷ். இளங்கன்று பயமறியாது, தலை சிறந்த கலைகள் நிறைந்த தேசத்தின் நாட்டிய ராணியுடன் போட்டியிடுகிறாய் என்பதை புரிந்து கொள். நன்றாய் புரிந்துதான் பேசுகிறேன். மேடம் ஃபியூரி, அவர்கள் நாட்டின் கலை பொக்கிஷமாக இருக்கலாம், அவர்கள் நாடு சிறந்த கலைகளுக்கு உறைவிடமாக இருக்கலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ரசிக்கிறோம், மரியாதை செய்கிறோம். அதனால் உலகத்திலேயே அவர்தான் தலை சிறந்த நாட்டியக்காரியனை இருமாப்பு கொள்வதா, பிற நாட்டு கலைஞர்களை அவமதிக்க துணிவதா? மேடம் ஃபியூரி அவர்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும். கலை பிறந்ததே எங்கள் நாட்டில்தான். எங்கள் நாட்டில் கல்லெல்லாம் கலை கூடும், சொல்லெல்லாம் இசை பாடும். புயலிலே மூங்கில் புல்லாங்குழல் இசைக்கும், விண்ணிலே மேகம் மத்தளம் முழக்கும், மண்ணிலே வண்ணமேல் தோகை விரித்தாடும். அந்த பள்ளியிலே பயின்றவர்கள் நாங்கள். வள்ளியை நிகர்த்த இடை வாடி துவள, வானின் எழுந்த முகில் கூந்தல் நெகிழ, எங்கள் நாட்டு மெல்லியலார் காலில் சிலம்பு கலீர் கலீர் என இசை பாட, ஒயிலாக நடந்து செல்லும் காட்சியை வேற எங்கு நீர் காண முடியும்? எங்கள் மணிப்புரி, எங்கள் கதக்களி, எங்கள் பரதநாட்டியம், இவைகளுக்கு நிகராக எந்த நாட்டியத்தை சொல்ல முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் வணங்கும் தெய்வமே நாட்டிய உருவில் தான் என்பதை அறிந்து கொள்ளும். நாட்டிய உருவில் தான். சபாஷ் மைபாய். 15 நாள் அவகாசம் வேண்டும். காலில் அடிபட்டு இருக்கிறது. தப்பித்துக் கொள்ள சரியான நொண்டிச்சாக்கு. இனி பொறுக்க முடியாது. இப்பதே உங்கள் மமதியை சிதற அடிக்கிறேன். என்ன வைத்தியம் உங்களுக்கு? வேண்டாம் ராணி, என் உயிர் முக்கியமல்ல, நாட்டின் மானம் தான் முக்கியம். Good night.
மைபாய், நம் நாட்டின் மானத்தை நிலைநாட்டி விட்டாய். வெல்டன்மா வெல்டன், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற, போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. கண்ணு, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. மேடம் ஃபியூரி அவர்கள் எங்க? அவரா? இந்தியாவின் கலை செல்வியே. மேடம் இந்நேரம் ஏரோப்ளைன் உட்கார்ந்து கொண்டிருப்பார். ராஜாவுக்கு தான் கண்மணி மேல பிரியம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கண்மணிக்கு ராஜா மேல உயிர்னு நீங்க இப்ப சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க பாக்கியம்தான். ஆனா ஆனா என் மகள் கலப்பு மனத்துல பிறந்த பொண்ணு. அடடே, பேஷ் பேஷ், பழ நழுவி பால்ல வந்தது மாதிரி ஆச்சு. இப்பதான் தெரியுது விஷயமும் புரியுது. எதை சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, உங்க மாதிரியே சமூக சீர்திருத்தத்துல ஆர்வம் உள்ளவ நம்ம ராஜா. கற்றாரே கற்றாரே காமரவர், கிரேட் மென் திங்கலே. அது போல மாமனார் வழியும் மருமக பிள்ளையும். அப்படியா? எஸ். ராஜாவும் சீர்திருத்தவாதியா? ஆனா அவங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அப்பாவாவது அம்மாவாவது, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். லட்சியம்தான் சீர்திருத்தவாதிக்கு முக்கியம். உண்மைதான். இருந்தாலும் அந்த கவலைதான் உங்களுக்கு வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் தான். ஆனா ஒண்ணு. என்னங்க? கல்யாணம் மெட்ராஸ்ல வட பழனியில தான் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. முருகன் சந்நிதி இல்லையா? ஆஹா, அப்படியே செய்யறது. அதுதான் முடியாது ரீட்டா. உன்னை போல் அவளிடம் பணங்காசு இல்லைதான், ஆனால் அவளுடைய இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அத்தான் சுந்தரம், அத்தான் சுந்தரம் என்று துடித்துக் கொண்டே இருக்கும். அவளுடைய இரண்டு விழிகள் என் வருகைக்காக காத்திருக்கும். ஆமா, இப்ப தானே கால் குணமாச்சு. யார பார்க்க இப்படி ஓடி இருந்தீங்க? யார பார்க்கவா? அதற்கிட்ட நீங்க ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? யாரு உங்களை துரத்தினது? என்ன துரத்தவா? காந்தம் என்னை இழுத்தது. காந்தமா? ஆமா, உன்னிடம் இருக்கும் காந்தம் தான். அந்த சக்திக்கு நான் அடிமையாகிட்டேன். கண்மணி, நீ காந்தாமணியே தான். டாக்டர், நீங்க எல்லாம் வியாதி பேரைத்தான் மாத்து சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். மனுஷால் பேரை கூட மாத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. அது குற்றமா? பக்தன் பகவானை எந்த பேராலும் அழைக்கலாம் அல்லவா? டாக்டர், நீங்க வருத்தப்படக்கூடாது. டாக்டர், நீங்க எல்லாம் எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் தான் புரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பேசுறது கூட புரியலையே. கண்மணி. ஓ, நீங்களா? உங்க ஃப்ரெண்ட் வாங்க. நமஸ்காரம். ரகு. ஓ, நமஸ்காரம். உங்க அப்பா? எங்க அப்பாவா? அப்பா, அப்பா. இது என்ன? இது இது நீ கொடுத்த ஏமாத்துக்கு நான் கொடுத்த மாத்து. கண்மணி. டாக்டர், இந்த டாக்டருக்கு இனிமே நீதான் டாக்டர். அப்பாவின் சம்மதம் பெற்று. அப்பா ஊன்னு சொல்லிட்டா? நான் டபுளு. அப்படின்னா ஓவும் இல்லையே. ஆஹா, குட்டினூர். பீ 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 டும் 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 தாரங்கவாணிக்கு மாமே, இந்த ஜாதி கட்டவளுக்கு மாப்பிள்ள. ராமநாதன் பிள்ள, ரகசியமா காரியத்தை முடிக்க பாக்குறியா? இரு இரு, கூடி சீக்கிரம். உன் மக வாழா வெட்டி அவன் வீடு திரும்பல. என் பேரு நல்லகண்ணு இல்ல. ஆமா,
சௌக்கியமா இருங்க. கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏ பார்த்தே பார்த்தே உலகமாகவே உலகத்தில் வாழவே, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம். கல்யாணம் கல்யாணம். மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடே சொர்க்கத்தை போலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே. மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடே சொர்க்கத்தை போலே. ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும், வேணும் கட்டாயம் பதிலே கல்யாணம். வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம், மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம். கல்யாணம் கல்யாணம். காதலுக்கு ஜாதி இல்லை, பேதம் இல்லை, ஏதும் இல்லை, கருப்பு இல்லை, சகப்பு இல்லை, கட்டு தாலி கழுத்து இல்லை. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே, அன்றைய தினமே. ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே. சரோஜா கிரிஜா ஜல்லஜா வல்லஜா மாலினி லோசன் மஞ்சுள பாஷினி யாரோ ஒரு பெண்மணி அவளே உன் கண்மணி. பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போட கிருத்தா கிருத்தா ஜனக்கு 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 ஜனக்கு. ஹே பெண்ணின் விளக்கு வாய்த்தாள் உனக்கு வீதி கூட்டி வைத்த கல்யாணம். தனக்கின கல்யாணம் சதிகிண்ணத்தவும் கல்யாணம். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம். கல்யாணம் ஏ கல்யாணம். எங்கடா புறப்பட்ட? இப்ப நான் நேரா ஊட்டிக்கு போறேன். இங்க என்னுடைய டியூட்டி முடிஞ்சு போச்சு. அதனடா உன் டியூட்டி? தெரியாது, 12 மாசத்துல 11 மாசம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. 12வது மாசம் ஐயா ஹாயா மலமாசம் ரெஸ்ட். ஐயோ உன் கல்யாணம்? ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே டாடா டாடா. என் அருமை ராணி, நான் உனக்கு பல கடிதங்கள் எழுதியும் உன்னிடமிருந்து ஒரு பதில் கூட வராமல் இருப்பது எனக்கு மிகுந்த கவலையை தருகிறது. கடவுள் அருளால் நீ பூரண சுகமடைந்திருப்பாய் என்று நம்புகிறேன். இதோ உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி, எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. ஆ நிஜமாவா? ஆமாம், இது உனக்கு சற்று வருத்தத்தையும் உண்டாக்கும். காரணம், வாக்குறுதிப்படி மாப்பிளை தேர்தலில் உன்னை கலக்காதது தான். என்னை மன்னித்து விடு. நீ இருப்பதோ தூரதேசம், கால நெருக்கடியோ அதிகம். அப்பாவின் ஆசையை தீர கடவுள் கிருபையால் எனக்கு கல்யாணம் நடந்தேறியது. என் மதிப்புக்குரிய உன் தாய் தந்தையருக்கு என் வணக்கங்கள். அவளுடன் உன் பதிலை எதிர்பார்க்கும் உன் அன்புள்ள கண்மணி. அம்மா இதை வந்துட்டேன். ஏம்மா இன்னும் தபால் வரலையாம்மா? தபால்கார வந்து 3 மணி ஆச்சு, நாம கேரமா எழுத போறாங்க. ஏன் கண்மணி எழுதவே இல்லை? ஐயோ ஐயோ, நீதான் கண்மணி கண்மணின்னு கதறிக்கிட்டு இருக்க. அவ யார கட்டிக்கிட்டு சுத்துறாளோ? இன்னொருத்தனும் கண்மணி அப்படி சொல்லாதே. பெட்டர் டாக்டர். வெரி குட், இன்னும் 2 வாரத்துல சௌரியம் ஆயிடும். 15 டேஸ். Thank you.
மன்னிக்கணும், இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு, நான் இன்னாருன்னு தெரிஞ்சுக்காம. நல்லா சொன்னீங்க ஐயன்னே கேப்டன் சுந்தரம், நீங்க தானே கப்பல் கேப்டனே காட்டினாரு, உங்களை அழைக்கத்தானே நாங்க வந்தோம். வர்மாவுக்கு வந்து நேற்று தான் எங்களுக்கு தந்தி கிடைத்தது. ஓஹோ, அதுக்குள்ள தந்தி போக்குவரத்து ஆரம்பமாயிட்டா? ஆமா, நாளை சென்னை இளைஞர் சங்க சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், நீங்கள் அதில் தயவு செய்து பேச வேண்டும். ஆனால் நம் சமூக நிலையை நினைத்தாலோ தலை நிமிர முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? நமக்குள் இருக்கும் ஜாதி பூசல்கள் தான் எத்தனை எத்தனை. தெருவுக்கு தெரு ஜாதி, வீட்டுக்கு வீடு பேதம், பிறப்பில் என் ஜாதி உயர்வு, உன் ஜாதி தாழ்வு. ஆண்டவன் படைப்பில் மனித குலத்தை பிறப்பை வைத்தா பேதம் கற்பிப்பது? அறிவையும் அந்தஸ்தையும் வைத்து பெருமை சிறுமைகளை மதிக்கப்படுகிறது வெளிநாடுகளில். ஆனால் ஆத்மார்த்திக துறையில் நம் கவனத்தை கவர்ந்த இந்த பாரத பூமியிலா பிறப்பை வைத்து பேதம் கற்பிப்பது? நினைத்தாலும் நெஞ்சம் தாங்க முடியவில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, இனியும் இந்த ஜாதிகள் இந்த நாட்டில் இருப்பதா? அடிமையை தகர்த்த அரும் பெரும் தியாகிகளின் பெயரால் கேட்கிறேன். தாய் நாட்டை அமர்நாடாக்க கனவு கண்டு கயிற்றில் தொங்கிய கட்டிலங்காலைகளின் பெயரால் கேட்கிறேன். இனியும் இந்த ஜாதிகள் இந்த நாட்டில் நீடிப்பதா? இன்றே கங்கணம் கட்டுங்கள். ஒன்றே நம் லட்சியம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம். உறுதி கொண்ட நெஞ்சிலிப்படு. வணக்கம். வணக்கம். தாங்கள்? என் பெயர் ராஜா. ஓஹோ, உங்கள் பிரசங்கத்தை என்று கேட்டேன், அதற்கு நான் அடிமையாகிவிட்டேன். பிரசங்கத்தை ரசித்தால் மட்டும் போதாது, கொள்கைகளை செயலில் ஆற்ற துணிச்சல் வேண்டும். உண்மைதான், என்னை பொறுத்தவரையில் உங்கள் கொள்கைகளை ஏற்கனவே செயலில் ஆற்றிருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆற்றிய பணியை கேட்க நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன். நான் வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன். ஓ, வெரி குட் மிஸ் ராஜா, வெரி குட். உங்களைப் போல் இன்னும் சில ராஜாக்கள் நம் நாட்டுக்கு தேவை, அப்போதுதான் இந்த ஜாதி தொல்லைகள் ஒழிந்து போகும். என் அபிப்பிராயம், இன்னும் சில சுந்தரங்கள் தேவை என்பதுதான். உங்கள் பிரசங்க வன்மையால் எத்தனையோ ராஜாக்களை சிருஷ்டித்து விடலாம். பாருங்கள், நான் ஒரு சுந்தரமாயிருந்தால் என் பெற்றோர்கள் மனதை மாற்றிருக்க முடியும். அப்படியென்றால் இதில் உங்கள் பெற்றோருக்கு சம்மதம் இல்லையா? உண்மையை சொன்னால் இந்த விவாக விஷயமே அவர்களுக்கு தெரியாது, சம்மதிக்கவும் மாட்டார்கள். பாவம், பழைய பழக்க வழக்கங்களில் அசையாத நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் என் மாமனாரோ அவர்களுக்கு முற்றிலும் நேர்மாறானவர். ஓ, உங்கள் மாமனார் உங்களைப் போல் சீர்திருத்தவாதியா? ஆமாம், ஜாதி கட்டுப்பாடுகள் உச்சநிலையில் இருந்தது அந்த காலம். அப்போதே கீழ்ஜாதி என்று இகழப்பட்ட ஒரு பெண்ணை தைரியமாக மனம் செய்து கொண்டவர். அவரை இந்த சமூகம் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. உங்கள் மாமனார் தீர புருஷர் மட்டுமல்ல, உங்களை மாப்பிள்ளையாக அடைந்ததில் பெரும் பாக்கியசாலி என்றே சொல்வேன். அவரை நான் சந்திக்க முடியுமா? அதைவிட வேறு ஆனந்தம் அவருக்கு என்ன இருக்க முடியும்? தாங்கள் இப்போதே என்னுடன் வாருங்கள். ஓஹோ, அவரும் இதே ஊர் தானா? இல்லை, பெங்களூர். பெங்களூர்? அவர் பேர் மிஸ்டர் ராமநாதன் பிள்ளை. ராமநாதன் பிள்ளை? ஆமா, உங்களுக்கு அவரை தெரியுமா? பெண்ணின் பெயர் கண்மணி. என்ன உடம்பு? ஒன்றுமில்லை, எனக்கு சில சமயம் இப்படி சோறு வரும், கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும். இந்த நிலையில் தாங்கள் ஏன் ஹோட்டலில் தங்க வேண்டும்? என் வீட்டுக்கே வந்து விடுங்கள், சௌகரியமா இருக்கும். மன்னிக்கும், இன்னொரு முறை வருகிறேன். இதோ என் விலாசம். எனக்கு சிறிது ஓய்வு வேண்டும். சரி, தாங்கள் வருமுன் தயவு செய்து தகவல் கொடுங்கள்.
அப்புறமா சொல்றேன். நம்ம சுந்தரத்தா வந்துட்டாரு. யாரு? சுந்தரமா? ஆமா, நம்ம அத்தாண்டா. நம்ம சுந்தரமா? சுந்தரம், சுந்தரம், சுந்தரம். அத்தா எங்கம்மா காணா? இப்போ இருந்தாரப்பா. அத்தா சுந்தரம். அத்தா அவர் போயிட்டாரப்பா. திருமதி கண்மணிக்கு அத்தான் சுந்தரத்தின் அன்பளிப்பு. யாரு? சுந்தரமா? கேப்டன் சுந்தரமா? ஆமா. வந்தவன் என்னை பார்க்காமலேயே போயிட்டான். போயிட்டாரா? அவரை நான் எல்லாம் விருந்து காய்ச்சிருந்தேன். விருந்துக்கா? இது அவன் வீடு, இங்கே அவன் சாப்பிடுவதற்கு பேர் விருந்தா? அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரியுமா? சுந்தரம் என் கண்களிலே ஒன்று, மற்றொன்று என் கண்மணி. ராஜா, அவன் தங்கியிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? பாரத் ஹோட்டல் தான். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல, நானே போய் கூட்டிட்டு வரேன். பாரத் ஹோட்டல் தானே? ஆமா. கேப்டன் சுந்தரம் எந்த ரூம்ல இருக்கார்? எட்டாம் நம்பர் சார். சார், அவர் இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முந்தி ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டார். காலி பண்ணிட்டாரா? ஆமா. எங்க போறான்னு தெரியுமா? தெரியாது சார். சுந்தரம், 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 சுந்தரம். ஒருவேளை நீ ஏதாவது சுந்தரம், நீ அறிவாய். சிறுபிராயம் முதல் என்னை நீ அறிவாய். நான் கூறுவதை நம்பு. சந்தர்ப்பந்தான் உன் ஆசையை நிராசையாக்கிற்று. சிவகாமிக்கு நான் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் செய்து. சுந்தரம், உன்னை பார்க்காமல் இனி வீடு திரும்பேன். சாந்தி ஏற்பட. இதோ பார், நாம பெங்களூருக்கே போயிடலாம். அதோ நீங்களும் பெங்களூருக்கு வாருங்க. கண்மணிக்கு ஆறுதலா இருக்கும். ஆமா அத்தா, நீங்க கண்டிப்பா வரணும். பிறகு வரேன் கண்மணி. என்னால பெங்களூரை மறக்க முடியுமா? பார்வதி பதையே திம்மிக்கிட்ட, திம்மிக்கிட்ட பாக்கியம் இருந்தங்க. திமிக்கிட்ட, திம்மிக்கிட்ட பாக்கியம் இருந்தங்க. திமிக்கிட்ட, திம்மிக்கிட்ட பாக்கியம் இருந்தங்க. பிரமானந்த கரே கஜான தாண்டவ நீ ஜகதே, கஜான தாண்டவ நீ ஜகதே. பலபீமா, பலபீமா, அபார தப குணமயமா, ஜய ஜய பலபீமா. அதுவும் கீர்த்தன ஆரம்ப காலத்திலே
தேவி சாமுண்டீஸ்வரியின் சீடன் சாரங்கபாணி என்ன சொல்லுகிறான் என்று கேட்டாய். பெண்ணை நம்பாதே மனிதாக, பெண்ணை நம்பாதே, பெண்ணை நம்பாதே மனிதா, பெண்ணை நம்பாதே. கண்ணை காட்டும் பெண்ணாவது பே கட்டப்பட்டதை சொல்லுங்க. பெண்ணை நம்பாதே மனிதா, பெண்ணை நம்பாதே. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணால், சுங்கோப சுந்தர்கள் கெட்டதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணால், சுந்தோபா சுந்தர்கள் கெட்டதும் பெண்ணாலே. சந்திரன் 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 கெட்டதும் ராவணன் கெட்டதும், சந்திரன் கெட்டதும் ராவணன் கெட்டதும், சந்திரன் போறீங்களா? போங்க போங்க, நல்லா போங்க. கைகேசியால ராமன் காட்டுக்கு போனான், சீதைய கையால் தொட்டார், அவன உயிரை விட்டான், உயிரை விட்டான், உயிரை விட்டான். செய்யாத காரியத்தை செய்த துரியோதனும் சேர்ந்தவரும் மாண்டதந்த திரௌபதியாலே, திரௌபதியாலே, திரௌபதியாலே. புனியம்மா செய்த கலகா என்ன பார் மனிதா. இது நம்ம வீட்டுல இருந்து தானுங்க? நம்ம வீட்டுல இருந்த என்ன உளற? நம்ம வீட்டுக்காருக்கு தான் எல்லாத்தையும் நேர்லயே போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காளே, அவ ஏன் எனக்கு கருதாசி போடணும்? அம்மா இல்லீங்க கருணாகுண்டையா. இந்த முத்திரைகளை பார்த்தே இந்தியாவில் எத்தனை தபால் ஆபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்க. நியாயம் ராஜாவுக்கு நான் எழுதின காகிதம் இல்ல, விலாசதான் ஊரில் இல்லை, ஊர்ல இல்லையா? அவன் எங்கயா போயிட்டான் அதுதான் தெரியலீங்களே. வரட்டும் சொல்ற மடப்பயமாவன். நியாயம் என்ன 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 மடப்பயமாவனா? யாரு நீங்களா? வாங்க வாங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம பய ராஜா நிறுத்துங்க. உங்க ராஜா மந்திரி கதைய அதையெல்லாம் உங்க பேர பிள்ளைகிட்ட சொல்லுங்க. என்ன ஐயா அது, திடீர்னு நாக்கு நட்டனம் ஆடுறது நட்டனம். ஜாஸ்தியாருனா நாக்க கத்திர சொல்லுவாங்க. ஏன் நாக்க கத்திரிக்கிறது இருக்கட்டும், ஆனா ஓ மூக்க அறுத்துட்டான உன் மகன், அதுக்கு என்ன பதில்? ராஜாவா என்ன செஞ்சுட்டான்? என்னவா இப்பதான் நேர பட்டணத்துல இருந்து வர்றேன், அங்க இந்த கண்ணால பார்த்ததும் இந்த காதால கேட்டதும் அப்பப்பா நாங்க சொல்ல தயாராவே இல்லை. ஏ கலக்க பிள்ளை, இதைய பாத்துட்டு சும்மா நிச்சேன். போய் எத்தனை தண்ணி எடுத்துக்கலாம் ஐயா? என்ன விஷயம் அத சொல்லுங்க.
சரங்கா, மனசை தேத்திக்கப்பா, தைரியமாயிரு, வீணா வருத்தப்படாத, தண்ணி தலைக்கு மேல, ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? ஐயோ, ஒரு கஜம் போனாலும் பரவாயில்லை விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், ஜாதி கெட்ட பொண்ணு, எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒலுக்கி தள்ள பொண்ணு, அட நான் கூட அதைத்தான் சொல்றேன், அத போய் நம்ம ராஜா கட்டிக்கிட்டாங்க, ஒரு காலம் கிடையாது. என் பையன் அப்படி செய்யவே மாட்டான். ஆமா ஆமா, அப்போ நான் தான் செஞ்சேன், நான் சொல்றது கதை இல்ல கட்டுக்கதை. என்ன என் பையன் என் ஜம்பளம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். அடி எதுக்கு எடுத்து வைக்கிறான்? ஒரே பாத்தலால கரிகால மரம் கை மேல, அதான் ஏன் அநியாயமா உளரக்கூடாதுங்கிறது. ஆமா ஆமா, ஜாதி கெட்டவளுக்கு மாமனார்ல, நீங்க நல்ல பேசுவீங்க, நான் உளருவேன். தயா, இந்த நல்ல எண்ணுப்புள்ள நான் கசஞ்சா இந்த நாடே உமக்கு எதிராக அதுரும்னு, நம்ம ஜாதி ஆசாமிகளோட உட்கார முடியாதுன்னு, குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காதுன்னு, வெளியில தலையை நீட்டினீங்களோ ஜனங்க காரு துப்புவாங்க. மெதுவா பேசிப்போம், வேற யாராவது கேட்டா என் மானம் போயிடும், இனிமே என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. சரங்கா, அப்படி வா வழிக்கு. நீ என்னுடைய பாலிய சிநேகிதனாச்சே, ராஜா எம்பயபோலாச்சே அப்படின்னு நினைச்சு சொல்ல வந்தேன். இந்த பாரு, அவன் விலாசம் தரேன், உடனே அவனை வரவழைச்சு நம்ம ஜாதி பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு போடு. கால் கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. இவ பாருமா, நான் செஞ்ச புண்ணியத்துல கடவுள் காப்பாத்தினாரு. இந்த நேரத்துல ஊரை விட்டு புறப்பட்டமா? என் கண்ணு, ஊருக்கு போயிடலாமா? டாக்டர் சொல்லாம எப்படிமா போறது? அம்மா, இனிமே கண்மணியை பார்க்காம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஆமா, கண்மணி பெங்களூர்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவ யாரையா கட்டிக்கிட்டாளா? நோனோ, இருக்கவே இருக்காது. கண்மணி என்னை கேட்காம ஒரு நாள் மேரேஜ் செய்து கொள்ளவே மாட்டான், தெரியுமா? ஆமா, செய்து கொள்ளவே மாட்டான். அதான் தனக்கு கல்யாணம்னு ஒரு கடுதாசி கூட போடல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருமா சொன்னாங்க? மனுஷன் சொன்னான். பெங்களூர்ல இருந்து உங்க அப்பாவோட பெரியப்பா மாப்பிள்ள மச்சான் வந்திருந்தாங்க, பேச்சோட பேச்ச சொன்னாங்க. ஆமா கண்மணி, இது உண்மையா? நீ இப்படி செய்வேன்னு கனவிலே நினைக்கிறேன். அப்பா, கண்ணனி கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா சொல்றாங்களே. அவளுக்கு வேற என்ன வேலை? எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா தான் என்னம்மா ஆக வேண்டியதுதானே? இதெல்லாம் பாரம்மா. இதெல்லாம் என்னங்க? உனக்கு எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய. இத்தனைமா, அதெல்லாம் எப்படி கொடுங்க? நீ பார்த்து என்ன செய்ய போற? பட்டிக்காட்டு புரூட், போ. இவ பாக்குறாளாம், நீ பாரம்மா. அப்பா, இது திருப்பி அனுப்பிச்சுடுங்க. இது முதல்ல திருப்பி அனுப்பிச்சுட்டு மறுக்காரியம் பாருங்க. இதுதான் பிடிச்சிருக்குது போல இருக்கு. எனக்கு காட்டம்மா, கண்ணல்ல காட்டம்மா. சரி பார். அம்மாடி, இது என்ன குரங்கு போட்டா? இது இருக்கட்டுமா அம்மா? இது இன்னொரு குரங்கு போட்ட போல இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன், சுட்டு போடுவேன் சுட்டு. நான் இதைத்தான் செலக்ட் பண்ணேன். என காட்டு. ஐயோ, ராஜா மாதிரி மூக்கு முழியும் ஒன்ன போய் குரங்குன்னு. இதுவே இருக்கட்டங்க. மாமா, எங்களை கண்கலங்க விட்டு மறைந்து விட்டீர்கள். என்றாலும் மறக்காமல் தெய்வமாக இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. அம்மா, குட்டினூஸ், கடைசியா ராணி அம்மா தபால் வந்துருச்சு. ராணி லெட்டரா? ஓ, இது உங்க பேருக்கு வந்திருக்கு. ரகுதா எழுதியிருப்பான், வாசிய. செல்வ சிரஞ்சீவி மகன் ராஜாவுக்கு உன் அப்பா அநேக ஆசீர்வாதம். அப்பாவா? அப்பாவா? ஆமா, நீ வாழ வந்தா பிள்ளை பேரனா, சாரங்கப்பாணி பிள்ளை மகனா என்ற சந்தேகம் எனக்கு வந்து விட்டது. நீ கடுதாசு எழுதி எவ்வளவு நாட்களாகிவிட்டன. அதே கவலையால் உன் தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். எனக்கும் உடம்புக்கு சரியாக இல்லை. ஆகையால் இந்த கடுதாசியை தந்தி போல் பாவித்து உடனே புறப்பட்டு வந்து சேர வேண்டியது. வேணும் சாமுண்டீஸ்வரி துணை. இப்படிக்கு சாரங்கப்பான்.
இந்த அட்ரஸ் யார் கொடுத்துருப்பாங்க? அத்தா, இத்தனை நாளா என்னை ஏமாத்துனீங்கல்ல. இருந்தாலும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்பா போன கவலை தீராதோன்னு நினைச்சேன். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிடைச்சிட்டாங்க. என்ன தந்த அத்தா, யார்கிட்ட இருந்து? மை காட், என்ன விசேஷம்? பாரு பாரு, ஸ்டார்ட் இமிடியட்லி. என்னத்தா, அப்பா அம்மா சாக்கு எடுக்கிறாங்க, இதை பார்த்து சிரிக்கிறீங்களே. சரியா பாத்தியா? ஃபாதர் மதர் ஆல்மோஸ்ட் டெத் பெட், அப்பா அம்மா மரணப்படுக்கியா, அதனால நான் உடனே இங்க புறப்பட்டு வரணுமா. இவ்வளவும் கொடுத்துருக்குறது யாரு? சாக்ஷாத் அப்பாவே தான், சாரங்க பாணி பிள்ளை. இதெல்லாம் என்ன விளையாட்டு? வாங்கத்தா, சீக்கிரம் புறப்படலாம். பதராதே கண்மணி, இதெல்லாம் என்ன இங்க வரவழைக்க தந்துரும்? ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா போல உடம்புக்கு சரியா இல்லையா? சுத்த பொய். பொய்யாத்தான் இருக்கணும்னு என் பிரார்த்தனை. அவங்க உங்களை பார்க்க நினைக்கிறது நியாயம் தானே? வாங்க போகலாம், இதோ பிரயாணத்துக்கெல்லாம் ரெடி பண்றேன். கண்மணி, கண்மணி, பாவம் நீ ஒன்றும் மரியாதை குழந்தை. எங்க அப்பாவோ பெரிய வைதிக உடும்பு. அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார்னு பயந்துதான் அவருக்கு தெரியாமலே உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன். அவர் நம் இருவரையும் ஒன்றாக பார்த்தால் என்ன நேரிடுமோன்னு பயப்படுறேன். அப்போ நான் அவங்களை பார்க்கவே கூடாதா? அவங்களுக்கு பணிவிட செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லையா? ஏன் இல்லை, கூடிய சீக்கிரம் ரகு வந்துடுவான். அவனுக்கு அப்பாவிடம் அமோக செல்வாக்கு, அவன் அப்பாவை எப்படியும் சரி கட்டிடுவான். ஆமா, இப்போ நான் வரக்கூடாது. நீங்களாவது உடனே புறப்படுங்க. நானா? அது முடியாது. ஏன்? உன்னை ஒரு க்ஷணம் பிரிந்திருக்க முடியுமா என்ன? அத்தா, கடமைத்தான் முக்கியம். நீங்க கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். நம்மேல் நீங்காத பழி சேரும். எவ்வளோ இடையில் வந்த ஒருத்திக்கா மரணப்படுக்கையில் இருக்கும் அருமை தாய் தந்தையரை பார்க்கவும் மறுத்திட்டானே பாவி என்று ஊர் உங்களை நிந்திக்கும். அதே என்னால் சகிக்க முடியுமா? பாலாஜி, ஐயா சூட்கேஸ் எல்லாம் தயார் பண்ண. என் மீது ஆணை, உடனே புறப்படுங்க. கண்மணி, என்ன இது? போனதும் தந்தி கொடுங்க. ஆமா, ஹரிச்சந்திர மாமன்ல இவரு பொய் தந்தி கொடுத்து தொண்டு பொங்குறாரு. போடா மானகட்ட பய பவன. நாங்க உனக்கு கெடுதல் சொப்பனத்திலேயாவது நினைப்போமாடா. நீ பிறக்கணும்னு எத்தனை ராமேஸ்வரம் எத்தனை சிறங்க போயிருப்போம்டா. ஏண்டா சும்மா இருக்கே? நானா உங்களை அங்கெல்லாம் போக சொன்னு கேளுங்க. குழந்த மேல சும்மா சீராதிங்க. நீ தானடா எங்க குல விளக்கு. நீ அதை விளக்கு. ஏண்டா நீ என் மூக்க மட்டும் அறுத்து இதுக்கு கழுத்தியும் அறுத்துக்கலாமாடா. இந்தா உனக்கு கடைசி தலைவியா சொல்லிட்டேன். நீ எனக்கு மகனா இருக்கணும், நான் உனக்கு அப்பனா இருக்கணும்னு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே அந்த பிசாசே இந்த நிமிஷம் முதல் மனசோடையும் நினைப்பதில்லை. அவ தலையில அடிச்சு போடுறா. அப்பா, ஒரு காலம் முடியாது. நன்றாக யோசித்த பிறகுதான் அவளை நான் மணந்து கொண்டேன். இனி யார் என்ன சொன்னாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். மா சுத்த வீரன், பாத்தியாடி பயலுக்கு நீ கொடுத்த இடத்த முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாராம்ல இவரு. டேய், உங்க அப்பன் பெரிய வீர, உங்க பாட்ட மகா பெரிய வீர, உங்க முப்பாட்டம் அதை விட டேய் தெரியுண்டா உங்க ஏழு ஏழு தலைமுறையும். ராஜா கண்ணா, நம்ம ஜாதிக்காரங்க ஒரு காசுக்கு கூட மதிக்க மாட்டாங்கடா. அதுக்காக கட்டின மனைவியை கைவிட முடியுமாமா? பலே பலே, பேஷ் பேஷ், அமக்கலாம் அமக்கலாம். கட்டி புட்டாராம்ல கட்டி, அப்பன் இல்ல ஆத்தா இல்ல. ஏண்டா நீயா எவளே ஒருத்திய பாத்துக்கிறது, அவளா உன்னை பார்த்து பிடிச்சுக்கிறது, இதுக்கு பேர் கட்டின மனைவியாரா? போனா போது. டேய் ராஜா, இத பாரு, எல்லாரும் தப்பு செய்யறதாண்டா, ஆனா அந்த தப்ப தகப்பகிட்ட ஒப்புக்கறதுல தப்பு ஒண்ணு இல்லடா. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவுதான், அப்புறம் பாரு.
அதே மாதிரி அப்பா பண்ண பார்த்து வச்சிருக்காருடா. அம்மை மதிச்சு அருந்ததி காட்டி 1000 பேருக்கு அன்னம் போட்டு முறப்படி முகூர்த்தத்தை முடிச்சு அவ வயிற்றுல 2 குஞ்சு பொறிச்சு பேரம் பேத்தின்னு கொஞ்சாட்டி எங்க கட்ட வெகுமாடா. அம்மா, நீயே ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றீர். அடியே, வேதாளம் முருங்க மரத்தை விட்டு கீழே இறங்காதடி. இப்படி ஊரெல்லாம் நம்ம பார்த்து சிரிச்சு நாம அதை பார்த்து ஒப்பாரி வச்சு ஊசலாடுறத விட உயிரை மாச்சுக்கணும். நீ போடி ரயில் தண்டை வளத்துக்கு ஏண்டி நிற்கிற போ. ஐயா பிள்ளை, ஐயா பிள்ளை, ஐயா பிள்ளை, கொண்டாயா அந்த கயத்தை. அப்பா, இதற்கு உங்க கையாலே எனக்கு விஷத்தை கொடுங்க. கண்ணு, கண்ணு, நீ எங்கேயாவது கேட்டிருக்கியா பெத்தவங்க பிள்ளைக்கு விஷம் கொடுத்தாங்க? கிடையாது. ஆனா மகன் தகப்பன கொன்ன கதை இருக்கு. தாயையும் மகன் கொண்டாங்கிறதுக்கு பரசுராமன் கதையே சாட்சி. அட்டதுக்கு பாடல்களும் 5 நடுநடுங்கும். இந்த கிராமத்துல பிறந்த சாரங்கபாணிக்கு மகன் பட்டணத்துக்கு போய் ஒரு ஜாதிகட்ட பொண்ணு இழுத்துக்கிட்டு வர்றது, அதை பார்த்துக்கிட்டு நாமெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா ராமயான மகாபாத்திரம். இளநி, ஆஹா, என்ன ஜோலு சுத்தமா பேஜராரு. அப்படின்னா ராமயான மகாபாத்திர காலத்திலிருந்து நமக்கு இருக்கிற பெருமை, சிறுமை, கௌரவம், கர்மம் எல்லாம் புயல் காத்துல பறக்க வேண்டியதானா, இல்ல பூகமத்துல அழிஞ்சு போக வேண்டியதானா? இன்னும் 20 வருஷம் அந்த ஜாதி கட்ட பொண்ணு எனக்காக இரட்டைக்காலார் சமை இருந்தால் இந்த கண்ணால ஏறெடுத்து பார்ப்பனான்னு கேக்குறேன். நம்ம சாவித்திரி, நம்ம அனுசியா, இவங்கெல்லாம் பிறந்த இந்த புண்ணிய கிராமத்துல அந்த ஜாதி கட்ட பொண்ணு வந்து உங்க ராஜாவோட குடித்தனம் பண்றத பார்க்க என் மனசு சகிக்குமா? உங்க தலைவனுடைய மனசு கஷ்டப்படுறத பார்க்க நீங்கதான் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அங்கே வாழத்தோப்பு கேட்டியா, கடல் கொதிச்சா விடாவரத்துக்கு நீர் கிடையாது. அந்த பிசாச்ச விட்டு சொல்ல அதுதான் முடியாதப்பா. கேட்டியாரி, இன்னும்மிய காதல் நடனம். இந்தியாவின் கலைச்செல்வி குமாரி ராணி நாளை தாய்நாடு திரும்புகிறார். மேயர் தலைமையில் நடைபெறும் பிரிவு உபச்சார விழாவில் அவர் கிராமிய காதல் நடனம் புரிவார். Oh,
எப்படி இருக்காங்களோ. எப்படி இருப்பாங்க, நம்ம ஐயா மாதிரியே நல்ல குணமா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணிடுறேம்மா. ரெடியா எதுக்கு? எதுக்கா, ஐயா ஊருக்கு வர சொல்லி தந்தி கொடுத்தா நாம ரெடியா இருக்க வேணா? அதுக்குத்தான் பெரிய ஐயா பெரியம்மா இங்க வரதா இருந்தா அதுக்கு வேண்டியதை முன்னாடியே முடிச்சு விட்டேன். அத்தா அடி சேக்க குட்டினூ, சின்னையா வந்துட்டாரா? இவர் தானா? வாங்க அத்தா. சௌக்கியமா கண்மணி? ராஜாங்க அவர் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு உடனே வரும்படி தந்தி வந்தது. போய் ரெண்டு நாள் ஆச்சு, தகவல் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியா, நாம தான் ஒரு தந்தி கொடுத்து கேப்போமே. ஜாதி கட்டி பிறக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்க முடியாதுடா. குலத்தளவே ஆகுமா குணம்னு நீ படிச்சதில்லை? நம்ம குடும்பமே ஜாதி கட்டுப்பாட்டுக்கு பேர் போனதுடா. அந்த பெருமையெல்லாம் தென்காலத்திலேயே ஒழிஞ்சு நாசமா போகணும். ராஜா உன் காலை பிடிக்கிறேன், என் மானத்தை காப்பாத்துற, அந்த பெண்ணை மறந்துடுற. ராஜா அம்மா சொல்ல தட்டாதடா, தாய் அன்பு இப்ப உனக்கு தெரியாது, நான் செத்த பிறந்தாண்டா தெரியும். கண்ணு கண்ணு என்ன பாருடா. அம்மா, மகன் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புற தாய் இல்லையாம்மா நீ. நான் சகல சம்பத்துடன் நல்ல விதமா வாழணும்னு கனவு காண்கிற அண்ணன் இல்லையா நீ? அம்மா, உன் கனவு நினைவாக்கு வந்தவள மகன் கண்மணி, அவளை நீ வேண்டாம்னு சொல்லாதேம்மா. அவளை எப்படிடா மருமகன் வீட்டுல வச்சுக்க முடியும்? அவ ஜாதி கட்டவளாச்சு. ஜாதி 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 ஜாதிங்கிறது என்னம்மா செய்யும்? நம்ம ஜாதிங்கிறதுக்காக சதிகாரி வந்தா சரியனுவியாமா, நயவஞ்சிக்கு நாசிகாரி வந்தா சம்மதிப்பியாமா, குப்பையில கிடக்குதுங்கிறதுக்காக மாணிக்கத்தை வேண்டாம்னு சொல்லுவோமா? அம்மா அம்மா, தேன் கூட திகட்டுமா, படம் கூட உமட்டுமா, ஆனா திகட்டாத தெள்ள முதமா உன் மருமகள் கண்மணி. அன்புல நீதாம்மா, அழகில முழு நிலாம்மா. நீ ஒரு தடவை அவளை பாருமா, அப்ப நீயே தெரிஞ்சுக்குவே உன் மகன் பெற்ற பெரும் பாக்கியத்தை. கண்ணு, நான் என்னடா செய்வேன்? ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ வாடி வெளியே. இனிமே அவனோட எதுக்கு அதிக பேச்சு? நம்ம முடிவே நானே அவனுக்கு முடிவா சொல்லிடுவோம். ஒண்ணு, நம்ம இஷ்டப்படி நம்ம ஜாதியிலேயே கிரமமா கல்யாணத்தை செய்துக்கிட்டு குடியும் கொடுத்தவனுமா இருக்க போறாரா, இல்ல நம்ம புலத்துக்கு கொல்லி வைக்க போறான். விடியறதுக்குள்ள விஷயம் முடிவாகணும். இது என்ன சோதனை, நான் என்ன செய்வேன்? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? ஆம், அவளை அழைத்து வந்து காட்டுகிறேன். கள்ளமற்றவள் உள்ளம், கருணை விழிகள், புன்னகைக்கும் முகம் போதும். பார்த்தால் என் அப்பா அம்மா மனம் நிச்சயமாய் மாறிவிடும். அத்தா, இன்னைக்கு நீங்க போகவே கூடாது. இல்ல கண்மணி, நான் அவசியம் போய்தான். என்ன, நீங்க அவரை பார்க்க வேண்டாமா? அவர் வரத்துக்கு முன்னே நீங்க போயிட்டீங்கன்னா அவர் என் மேல கோவிச்சுக்குவார். ஐயோ பாவம் கண்மணி, ஆண்கள் மனசு உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க, அவர் மனசா எனக்கு தெரியாது? அத்தா, அவர் உங்களை போலவே உத்தமர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. ஆஹா கண்மணி, நீ பாக்கியசாலி. இருந்தாலும் நீ விவாகமானவ, அந்நியரோடு பழகுவது நெருப்புடன் விளையாடுவது போலாகும். என்ன, நீங்க அந்நியரா? என் சொந்த அத்தை மகன் எனக்கு அந்நியரா? முன்னெல்லாம் நொடிக்கு நூறு தடவை கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுவீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களாத்தா? கண்ணு, உலகமே என்னை எதிர்த்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன். Thank you.
கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவீங்களே, கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவீங்களே. கண்டீங்களா? அல்லது சில பேரை போல நீங்களும் தூக்கத்துல நடந்து வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் விழித்துக்கொண்டேன். அத்தா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ போய் படுத்துக்கோ, கதவு நல்லா தாழ்ப்பு. பார்த்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அக்கறை இல்லை. கண்மணி, இந்த இரவு என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு நீ புது உயிர் கொடுத்திருக்க. என்னத்தா கண்ணா பின்னான்னு பேசிட்டு ரொம்ப நேரமாச்சு, பேசாம தூங்குங்க. ஜாதி கட்டி பிறக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்க முடியாதுடா. குலத்தளவே ஆகுமா குணம் நீ படிச்சதில்லை. அப்பா சொன்னது சரி, இந்த பிசாசுக்காக என் அருமை தாய் தந்தையரை நோக வைத்தேனே, துரோகி. எப்படியே கல்யாணத்தை முடியுங்கப்பா. மீனாட்சி, 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 அவன் யாரு?
அவன் யாருன்னு? இந்த சாரங்கபாடி பிள்ளை பகன், எங்க அப்பா வாழ வந்தார் பிள்ளை பேர, அவங்க அப்பா அகோர் நீங்க பிள்ளை கொள்ளு பேர, அவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டுவானு விஷயத்தை சொல்லுங்களேன். பெரிய யோகிகள் கூட தான் மாயையில் சிக்கிக்கிறாங்க, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா என் மகன் நான் சொன்னது உடனே திருந்து விட்டான். இத்தனைக்கு அவகாசம் மூணே மூன்றரை நாள் தான். உங்கள் சந்தோஷத்துக்காக நான் யாரா இருந்தாலும் கல்யாணம் செய்து கொள்ள தயார். பாத்தியாடி, அவன் யாருன்னு? இந்த சாரங்கபாணி மகன். நான் இல்லை, நான் சொன்னேன். பலே பலே, பேஷ் பேஷ், நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா இருந்தா வீட்டுல சண்டையே கிடையாதுடி. அமக்கலம் தான். இதங்க பொண்ணு. ராஜா பாரு, இத உங்க அப்பா பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள உங்க அம்மா பொறுக்கல. நியாயம் பாரு. டே, அட சும்மா படுற, வெக்கப்படாத. இந்த பொண்ண சமைச்சிட்டாளா ராஜா? இது என்னடா கேள்வி? இந்த சாரங்கபாணிக்கு மருமகளா வர்றதுக்கு நாலு கியூ வரிசை காத்துக்கிட்டு இருக்குடா. பொண்ணு பிடிச்சிருக்கா கண்ணு? பிள்ளை அப்படி பாக்காத, திருஷ்டி பட்டு விட போகுது. ஐயா பிள்ளை, ஒரு தேங்காய் ஒட்டாய. நேத்து நீங்க வேற எங்கேயும் போக கூடாதுன்னு தடுத்தேன். ஆனா இனிமே ஒரு வினாடி கூட நீங்க இங்க இருக்க கூடாது. உடனே வெளியே போங்க. போய் விடுகிறேன். போனவன் தான், ஆனால் நேற்றைக்கு சுந்தரம் செத்து விட்டான். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். மன்னிப்பு? அது மன்னிக்க கூடிய தவறா? என் வாழ்க்கையை பாழாக்க இருந்தாய பாவி. நிந்தி கண்மணி, நன்றாக நிந்தி. உன் நிந்தனை என் பாவத்தையாவது போக்கட்டும். இல்லை, ஒரு நாள் நீங்காது. அந்த கோர காட்சியை என் கணவர் பார்த்திருந்தார். கண்மணிக்கு உன் சுயரூபத்தை நன்றாக அறிந்து கொண்டேன். இனியும் என்னை ஏமாற்ற முடியாது. இனியும் என்னை ஏமாற்ற முடியாது. ஐயோ, நயவஞ்சகி! பாவம், சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அவலை என்ற அனுதாபத்துடன் கைப்பிடித்தி மடையண்ணா. உன்னை போன்ற ஈனப்பிரவிகள் எக்காலத்திலும் உயர்வுக்கு வர முடியாது என்பதை அப்போது உணரவில்லை. அற்பசகவாசம் பிராண சங்கடம் என்பதை நிரூபித்து விட்டாய். துரோகி, உனக்காக என் அருமை தாய் தந்தையரை பலி கொடுக்க இருந்தேனே. உன் போன்றாரை சமூகம் உதறி தள்ளுவது முற்றிலும் நியாயமே. இனி என்னை சுத்தமாய் மறந்துவிட்டு மீ
ராணி. அப்பா இருந்துட்டார்னு கேட்டதும் என்னால தாங்கவே முடியல. பாவம், நீ எப்படித்தான் சகிச்சியோ? அப்பவே ஓடி வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசை. நான் என்ன செய்வேன்? ஆஸ்பத்திரியில கடந்தேனே. கண்மணி அழாதே, நீ கண்ணீர் விட்டு அப்பாவுக்கு பிடிக்காது, அவர் ஆத்மாவும் சாந்தி அடையாது. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னோட வா, வீட்டுக்கு போலாம். நாளைக்கு வர ராணி. என்ன வரமாட்டியா? இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்துட்டு இப்ப கூப்பிடுற, நாளைக்கு வரேங்கிறிய? கண்டிப்பா வந்து தாங்கணும். வாவா. சும்மா அழுது என்ன பிரயோஜனம் கண்மணி? நல்ல வேலையா அவர் சாரத்துக்கு முன்னாலேயே அவர் பிரேம் போல உனக்கு கல்யாணம் செய்து முடிச்சாரு. அடடே, உன் புருஷனை பத்தி கேட்கவே இல்லையே, எங்க அவர்? அவரா ஊருக்கு போயிருக்கார், வந்துடுவார். எப்படி நினைச்ச, குழந்தை மேல உசிரையே வச்சிருக்கார். அடாடாடாடாடா, என்ன கோணம் என்ன கோணம், நீயே இருக்கிய. என்ன சொன்ன? வணக்கம்னு சொன்ன. வணக்கம். நான் பார்த்து சரின்னு சொல்ற மாப்பிள்ளை தானே நீ கட்டிக்க வேண்டியது. வாக்குறுதி எல்லாம் காத்துல பறக்கோட்டுட்ட. அது போட்டோம். உன் மிஸ்டர் எப்படி? ரொம்ப லட்சணமா இருப்பார். குணம்? தங்கமானவர். ஓ, நல்ல வேலை நீ தப்பிச்ச. என் தலைவிதி எப்படி இருக்குன்னு பாப்போம். உனக்கு கிடைக்கிற மாப்பிள்ளை உத்தமரா தான் இருப்பார். இனிமே கிடைக்கிறது என்ன? பொழுது முடிஞ்சா எனக்கு கல்யாணம். என்ன கல்யாணமா? ஆமா. நிஜம்மா? எஸ் நிஜம்மா, ஃபேக்டா. ஆனா ஒண்ணு, நீ செய்த தப்ப நான் செய்ய மாட்டேன். என் மாப்பிள்ளைய பாரு, உனக்கு பிடிச்ச எஸ் நீ சொன்ன எனக்கும் எஸ் தான், இல்ல கல்யாணமே கேன்சல் தான். என்ன ராணி இந்த மாதிரி எல்லாம்? சரி சரி, நீ முதல்ல ஆளை பாத்துடு. லட்சுமி காமாச்சு வாங்க. ஏ கந்தசாமி, எங்க கம்ஞ்சு போயிட்ட? வாங்கம்மா, மக்க மனுஷாலாம் வந்திருக்காங்க. ஒரு காப்பி கொடு கூட நாதிய காணும். எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். வேலைக்காரரை கூட கெடுத்துடுச்சு. என்னத்த கெடுத்துடுச்சு? விடிஞ்சா முகூர்த்தம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்களே. ஏன், நான் மேளத்துக்கு தவில் வாசிக்கணுமா? ஹலோ டேடி. ஹலோ மை பாய். ஹலோ கண்மணி. வாமா வா. உங்க அப்பா காலமானதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். அப்பா நாங்க மேல போறோம். நல்லா இருக்கு. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு வீட்டுல கல்யாணம். எவனோ ஜாதி கட்ட மனுஷன் செத்து விட்டாருன்னு துக்கம் விசாரிக்கிறாரு. அபசகுனம். நீ போடி அடுப்ப கரைக்கு. அருமையான பொண்ணு, துக்கம் விசாரிக்க கூடாதா? போதும், நானா இருந்தா அவன் நெல்ல கூட மதிக்க மாட்டேன். என் கையில துப்பாக்கி இருந்தா அவனை சுட்டு இருப்பேன். சுட்டு போவே. கல்யாணம் முடியல. இல்ல இல்ல, இப்பவே பாருடினா. அட நீயா? அடி அம்மா, அவசரத்தை பாரு. கண்மணி பாய். அதோ அது பாரு, தெரியுதா? லைட் மறக்குது. தெரியல. அதுதான் இப்ப பேர். இப்ப பேர் தெரியுதா?
அவரை தெரியுதா? கார் ரேஸ் அவர் எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும் ராணி. எப்படி எப்படி உனக்கு திருப்தி தானே? ஆமா, பூர்ண திருப்தி. நிஜம்மா? ஏன் அழற? அழறேமா? இல்லை ராணி, ஆனந்த கண்ணி மாப்பிள்ளை தீர்க்காயசா இருக்கட்டும். உனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை நினைக்க நினைக்க. அது சரி, உன் மாப்பிள்ளை எங்கடி இன்னும் காணும்? வராம இருக்க மாட்டான். முகூர்த்தத்தை கட்டா இருப்பான். சொன்னபடி எல்லாம் செய்து முடிச்சாச்சு. இவர் தான் மிஸ்டர் சாரமாணி பிள்ளை, நம்ம ராணியோட மாமனார். அவங்க மாமியார் பல 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 தீர்க்காயசா இருக்கணும். 16 வெத்து பேரு வாழ்வாழம்மா பிள்ளவாள். இந்த பொண்ணோட மாமனார் மாமியார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா, மஞ்ச குங்குமத்தோட குடியும் கொடுத்துடமுமா? தீர்க்காயசா இரம்மா. ஜெகராஜ பிள்ளவாள், என் மருமகள் எப்படி இருப்பாளோங்கிற கவலை இனிமே எனக்கு அடியோட இல்லை. ஏது ராணி உன்னை இவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருச்ச? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சின்ன எஜமான்கிட்ட இருந்து ஏதாவது சமாச்சாரம் வந்துச்சா? அவர் சுகமா இருக்காரு. பின்னையா இப்படி இருக்க? எனக்கு தலைவலி, இந்த மருந்து வாங்கிட்டு. சரிம்மா, இதையும் போஸ்ட் பண்ணிடு. ஆகட்டும்மா. ஒலிம்பிக் சாம்பியன் ராணி. மிஸ்டர், இந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. கண்மணி, இந்தாம்மா மருந்து. ஒரே டோஸ்ல வலி எல்லாம் பறந்துடும்மா. பாலாஜி, நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும். யாரு வந்தாலும் என்னை எழுப்பாதே. ஆகட்டும்மா, நீ நல்லா தூங்க. தாழ்வு என்ற பேதங்களற்ற அமர நாட்டுக்கு வருகிறேன். சுவாமி, உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லைதான். ஆனால் அது என் தோழிக்குத்தானே கிடைத்திருக்கிறது. என் கடைசி வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புது மனத்தை
ராணி நல்லவள், உங்களுக்கு மிகவும் தகுதி உள்ளவள். அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வருகிறேன். என்ன காரியம் பண்றான் தெரியுமா? உங்களுக்கு தாலி கட்ட வந்துட்டான். எல்லாம் எனக்கு தெரியாமலே பண்றான். இணை பிரியா நண்பன், நல்ல வேலை நேத்து திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த கல்யாணத்தை பத்தி படிச்சேன், உடனே ஓடி வந்தேன். இந்தாங்க வித் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். டேய் கொடுத்து வச்சு வந்தா நீ டபுள் சான்ஸ். இந்தா வித் மை பெஸ்டெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதே பரிசுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் மட்டுமல்ல அவசியம் கூட. முதல்ல பிரசன்ட் பாருங்க பிளீஸ். மிஸ்டர், வாழ்க்கையில் ஒருவன் ஒரு தடையை தான் தாலி கட்ட வேண்டும். என்ன? கரெக்ட். என்னமா இது? அப்பா என்னை மன்னியுங்கள், அவர் முதல் மனைவி எங்க என்று கேளுங்கள். முதல் மனைவியா? ஆமா மாமா, ஃபர்ஸ்ட் வைஃப், முதல் மனைவி. போய் என் மகன் நூத்துக்கு நூறு பிரம்மச்சாரி. இல்ல, நூத்துக்கு நூத்தி ஒன்னு பிரம்மச்சாரி.
இந்த படத்திற்கு என்ன பதில்? கண்மணியா, இந்த ஜலகுண்டு யுகத்துல போய் போட்டோக்களுக்கு என்ன பஞ்சம்னு? இந்த மாதிரி 1002 போட்டோக்களை நானே தயார் பண்ணிருக்கேன். யார் ரஜப்பிள்ளைவாள், இதோ பாருங்க, நான் பொய்யா சொன்னதில்ல. அந்த சத்தியரச்சந்திர மகாராஜா சாட்சியா எங்க ராஜா பிரம்மச்சாரியதான். வாய மூடும் கிழக்கோட்டானே, என்னை காட்டிலும் ராஜாவை அறிந்தவர் யார்? ராஜாவின் மனம் எங்கே நடந்தது, எப்போது நடந்தது, யாருடன் நடந்தது, யாரால் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நானே முன்னிருந்து நடத்தியவன். ராஜா கண்மணியை கைப்பிடித்தது உண்மை. இருங்க மாமா. ராஜா, நீ சிவடா அல்லது உண்மையா? ரகு, அவளை பற்றி பேசவோ கேட்கவோ நான் தயாராயில்லை. தயாராயில்லை? அட பாவி, பெண்ணினத்திற்கே பெருமை தர பிறந்தவள் என அன்று வானலாத பெருமை பேசினவாய், இன்று அவளை பற்றி பேசவும் தயாராயில்லை. அன்று அவள் தித்திக்கும் பேச்சை தேவாரம் திருவாசகம் என்று கேட்ட உன் காதுகள் இன்று அவள் பெயரை கேட்கவும் தயாராயில்லை. சண்டாளா, 1000 எச்சரிக்கை செய்தேனே, அத்தனைக்கும் உறுதி பேசினாயே, கடைசி வரை கைவிடேன் என்றாயே, எங்கடா உன் உறுதி? என் மௌனம்? வாய்விட்டு பேசுற முட்டாள். என் சொந்த விஷயத்தில் தலையிடாது. இதுதான் சொந்த விஷயம்? கன்னியாக இருந்த கண்மணியை கபடமாக களங்கப்படுத்தியது சொந்த விஷயமா? இல்லை, அவளையே அனாதியாக தவிக்க விட்டு அம்பலத்திலே புதுப்பண்ணி மணக்க புதுக்கோலம் பூண்டிருக்கிறாயே, இதுவும் சொந்த விஷயமா? இந்த விவகாரத்துல பின்னால தீர்த்துக்கலாம், முகூர்த்தத்தை முன்னால முடிங்க. பெண்ணை கூப்பிடுங்க. ராணி, 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 எங்க போயிட்டா? இங்கேயே இல்லம்மா. ராணி, ராஜா, உனக்காக நான் இங்கு வரவில்லை, அந்த மாதர் மாணிக்கத்துக்காக வந்திருக்கிறேன். நீ கண்மணியை மணந்தது உண்டா இல்லையா? மணந்தது உண்மை, ஆனால் இப்போது அவள் என் மனைவி இல்லை. இல்லை. மிஸ்டர், வேண்டுமென்றால் தாலி கட்டவும், வேண்டாம் என்றால் உதிரை தள்ளவும் பெண்கள் விளையாட்டு பொம்மைகள் இல்லை. கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யும் சண்டாளியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள நான் பேடி இல்லை. துரோகி! கண்மணி உமக்கு துரோகம் செய்தாள். கண்மணி அவமதித்த பிறகும் உமக்கு மரியாதை தருகிறோம் என்றால் அவள் கழுத்தில் நீர் பூட்டிய தாலியினால் தான் என்பதை அறிந்து கொள்ளும். வானத்தின் நிலவுக்கும் களங்கம் உண்டு, சுரங்கத்து பொண்ணுக்கும் மாசு உண்டு, ஆனால் மங்காத குணச்சத்திரம் எங்கள் கண்மணி. கண்மணி அவமதிப்பது பெண் இனத்தையே அவமதிப்பதாகும். கற்றறிந்த இளைஞர் கண்ணிருந்தும் குருடன் அல்லனா? அவளையே கேள். அத்தை மகன் சுந்தரத்துடன் அவள் கொண்டிருந்த நட்பு அண்ணனிடம் தங்கி கொண்டிருக்கும் நட்பு களங்கமற்ற நட்பு. ராஜா, ராஜா, பத்தரை மாற்று பசும்புண்ணப்பா உன் மனைவி. இந்த ஒத்துமையை சந்தேகிக்காதே. இதோ இந்த சண்டாளனை தூற்று சபி. ஆனால் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் இந்த நாட்டில் காலெடுத்து வைத்தது முதல் இவள் என்னை தன் உடன் பிறந்த சகோதரனாகவே அன்பு காட்டியிருக்கிறாள். சந்தேகிக்காத ராஜா, சந்தேகிக்காதே. ராஜா, உன் சிந்திக்கும் சக்தி அவ்வளவும் சீர்கட்டு விட்டதா? இதோ பாரடா, சமயத்தில் நான் பாலாஜியை வழியில் சந்தித்து இந்த சீட்டை பார்த்து கொல்லும் விஷத்திற்கு பதிலாக பெரும் மயக்கம் தரும் பவுடராக மாற்றி கொடுக்காமல் இருந்தால் இந்நேரம் கண்மணி பிணமாக இருப்பாள். இந்த கடிதத்தையும் பாரடா, தன் மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை, தானே மனதார வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று போலீஸ் கமிஷனருக்கு எழுதி இறுதி கடிதம். நன்றி கேட்ட நண்பரே, நன்றாக நினைத்து பாரும். கண்மணி உமக்கு துரோகம் செய்பவளாக இருந்தால் அவள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? உம்முடைய வெறுப்பு அவளுக்கு வெகுமதியா இருக்குமே. உம்முடைய புது மனத்தை நீர் எழுதி கொடுத்த விடுதலை சீட்டென மகிழ்ந்து சுகித்திருப்பாளே. உம்முடைய துரோகத்தை கொஞ்சமாவது பொருட்படுத்தினாளா? தன் மரணத்தால் உமக்கு ஆபத்து வரக்கூடாதென போலீஸ் கமிஷனருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாளே. இப்படிப்பட்ட உன்னத தியாக ரத்னத்தை எப்படித்தான் சந்தேகிக்க துணிந்தீர்? அப்பா, கண்மணி துரோகியா, கள்ளியா, வஞ்சகியா? நெவர் நெவர். கண்மணியை குழந்தை முதல் அறிவேன். அதன் மீது களங்கம் கூறுவோர்களை உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டியதுதான். பின் ஏன் இந்த அக்கிரமம்? அவள் பிணத்தின் மேல் எனக்கு மனமா? மாமா, இன்னுமா மௌனம்? என் கண்கள் திறந்தன. அப்பா, கண்மணி என் மனைவி. என் வாழ்வின் ஜோதி கண்மணி. வெரி குட் ராஜா, வெரி குட். இப்ப நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? சபாஷ். கண்மணி, கங்கராச்சுலேஷன். சிவசிவா, சிவசிவா, என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்! டே ராஜா, ராஜா, இந்த ரகுப்பய பேச்சை கேட்டு உங்க அப்பா முகத்துல கரிய பூசுறியே, என்னையும் தலகுனு முடிய வச்சுட்டியே, நம்ம கிராமத்து பேரையே கெடுக்கிறியே, இந்த ஜாதி கட்ட கண்மணி உனக்கு ஒரு காலம் பெண்டாட்டியாக முடியாதுன்னு. ஆமா ஆமா, ஆனால் உமக்கு பெண்டாட்டியாக முடியும். அன்றும் வறண்ட முகத்தில் வர்ணம் தீட்டி இதே கண்மணியை கைப்பிடிக்க வந்தீரே, அப்போது கண்மணியின் தகப்பனார் கலப்பு மனத்தில் பிறந்த மகள் என விளக்கமாக கூறினார். உடனே நீர் மகா சீர்திருத்தவாதி போல்
நான் இந்த மாதிரி சம்பந்தத்துக்காக தான் 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஜாதி குலத்தை குப்பையில தள்ளுங்க என்று தம்பட்டம் எடுத்தீர். அப்போது உமக்கு கண்மணி ஜாதி கெட்டவள் இல்லை, அப்போது உங்கள் முகத்தில் கரியை பூசவில்லை, அப்போது உங்கள் தலையை குனிய வைக்கவில்லை, அப்போது உங்கள் கிராமத்தின் பெயர் கெடவில்லை. கிழக்கோட்டானே, ஏன் மௌனம்? இது உண்மையா பொய்யா? பொய், முழு பொய். ராஜா, இது சதிகார சூழ்ச்சிடா. இதிலெல்லாம் உங்க அப்பா சிக்க மாட்டாரடா. சாரங்க பாய மூடு சண்டாளா. உன் மண்டவாளம் எல்லாம் இப்பத்தான் வெளியே வருது. கண்மணி என் பருவா நயவஞ்சகா, உன் உருட்டனுக்கு பயந்து இந்த மகாலட்சுமியை விரட்ட இருந்தேன். கண்மணி, என் வீட்டில் மருமகளை ஆட்சி செய்ய என் பரம்பரை செய்த பாக்கியமே பாக்கியம். பாருடா அவள் தியாகத்தை. இந்த உத்தமையை ஜாதி வேறங்கிறதுக்காக தள்ளிவிடுறதுன்னா அந்த ஜாதியே ஒழிஞ்சு நாசமா போகட்டும். சாருங்க, இனிமே கிராமத்துக்குள்ள கால் வைக்க முடியாதுன்னு நீ தலைகாட்ட முடியாதுன்னு போ வெளியே. போ கழட்ட மாமா, சகுனி மாமா, மாமா கழட்ட மாமா. சரியான சமயத்தில் வந்து கண்மணியை காப்பாற்றினீர்கள். நான் அல்ல, கண்மணி என் கற்பு. வெல்டன் ரகு, வெல்டன். வெல்டன் ஆவது கில்டன் ஆவது, மூர்த்தத்துக்கு என்ன அரைக்கால் நாள் தானே இருக்கு பிள்ளைவாள். ஆமான்னு ராணி, நீ தட்டக்கூடாது. நான் சொல்ற மாப்பிள்ளையே தான் நீ கட்டிக்கணும். நல்லா இருக்கே, நான் சொல்ற மாப்பிள்ளை தானே நீ கட்டிக்கணும்னு பேச்சு. அத்தான் முடிஞ்சு போச்சு. அதோ பாரு சரிதானே. எங்க புறப்பட்டீங்க? இரவு போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிட வரலாம். ஆனா ஒரு நிமிஷம். பெண்களே நம் தாயடா, பெரும் பேயடா. அடச்சியா பிள்ளை, அதெல்லாம் அந்த காலம். பெண்களே நம் தாயடா, சேயடா, தாரமடா, தங்கையடா, அண்ட சராசரங்களுக்கும் அவர்களே ஆதாரமடா, அவர்களுக்கு சாமுண்டீஸ்வரி சீடன், சாமுண்டீஸ்வரி சீடன் இந்த சாரங்க பாணி. வணக்கமடா, வணக்கமடா, வணக்கம்.